நாள் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும், சிரிச்சா என்ன செலவாகும். படத்தை பார்த்தா இந்த உண்மை விளங்குமோ? காந்தி படத்தை பார்த்தா இந்த உண்மை விளங்குமோ? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும், சிரிச்சா என்ன செலவா ஆகும்? அழுமூஞ்சிகளை கலைவாடர் தான் சிரிச்சிட பண்ணார். அதனால் தாங்க செத்தவினாலும் மனசுல நின்றார். அதனால் தாங்க செத்த பின்னாலும் மனசுல நின்றார். சிரிச்சா நோய் விட்டு போகும், சிரிச்சா என்ன செலவா ஆகும்? நல்லதுக்கு அழுகிற ஏழை சிரிச்சா நாட்டுக்கு நல்லது. பேப்பர் சிந்து போச்சு. பேப்பர் பேப்பர் குயிக் பேப்பர் இங்க யார் பேப்பர் பேப்பர் இங்க பேப்பர் இங்க பேப்பர் யுவர் பேப்பர் அம்பியாபதி காதலுக்கும் அலைகள் ஓய்வுதில்லை காதலுக்கும் உள்ள குறைந்தபட்ச வித்தியாசங்கள் ஆறினை கோரு. ஆஹா, இதுல பருக்க ஆறு வித்தியாசம் என்ன? 600 வித்தியாசம் எழுதுவோம். தேவதாஸ் காதல், எக் துஜே கேளிய காதல் ஒப்பிடுக. இந்தியா மேப் வரைஞ்சு மாகாணங்களை குறிப்பிட சொல்லுவாங்க, பாத்துருக்கோம். ஒரு பெண்ணின் படம் வரைந்து பாகங்களை குறிப்பிடுங்க. என்ன சார் கேள்வி இது? அக்கிரமமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குன்னு உங்களை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சிலபஸையே மாத்திருக்காங்க. இப்படி திடீர்னு காதல கட்டாய படமாக்கி அதுல கேள்வி கேட்டா எப்படி சார் எழுதுறது? கமலஹாசன் கல்வி மந்திரியா வந்து சிலபஸ் எல்லாத்தையும் மாத்தினப்போ தூங்கிக்கிட்டு இருந்தியா கும்பகர்ண மாதிரி? அட பாவி, நாட்டுல நடந்த புரட்சிகரமான மாற்றங்கள் எதுவுமே உனக்கு தெரியாத. மேடம், ஒரு சின்ன டவுட். என்ன? காதல் பாடத்துல கூடவா? ஒரு பெண்ணின் முதல் ஸ்பரிசம் பட்டவுடன் உண்டாவது என்ன? இதுக்கு சரியான பதில் தெரியல. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறனே. எப்படி?
இந்தோ இந்தோ. என்னடா? ஒண்ணு இல்லப்பா, ஏதோ கெட்ட கனவு. கெட்ட கனவா? ஆமா, பரீட்சை எழுதுற மாதிரி. பரீட்சை முடிஞ்சுதான் பத்து நாள் ஆச்சுடா, இன்னும் பயமுறுத்துதே. அட்லீஸ்ட் கனவுலயாவது பரீட்சை ஒழுங்கா எழுதினியா? இன்னைக்கு ராத்திரி ரிசல்ட் வரும், கனவுல பாத்துட்டு சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க? தெலுங்கு தேசம் புது பார்ட்டி ஆரம்பிச்சு ஆறு ஏழு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி சார் ஆட்சியை பிடிக்க முடியும்? நீங்க பேசுறது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நாம பேசுறது பாலிடிக்ஸ், பைத்தியக்காரத்தனமா வேற எப்படி இருக்கும்? தெலுங்கு தேசம் இருபது இடத்த கூட பிடிக்க முடியாது. இருநூறு இடத்த பிடிக்குங்கிற பிடிக்காதுங்கிறேன் பிடிக்குங்கிறேன் பிடிக்காதுங்கிறேன். அடே பரமசிவம் கேட்டுக்க, அடுத்த ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் என்டிஆர் தான். இந்த சம்பந்தம் சொல்றேன் சார், ஆந்திரா அம்மாவுடைய கோட்டை. இப்படித்தான் எல்லாம் அம்மாவோட கோட்டை அம்மாவோட கோட்டைன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொன்னா கோட்டை விட போறீங்க பாருங்க. இதெல்லாம் ஏன் அனாவசியமான பேச்சு? வழக்கம் போல வெட்டி வச்சுப்போமா? எதுக்கு சார் வீணா தோத்துற போறீங்க? யாரு இந்த சம்பந்தத்தை பந்தயத்துல தோக்கடிக்கிறதுக்கு இன்னொருத்தம் பிறந்து வரணும். பெட்டேன்னு சொல்லலையே. ஒருவேளை நீங்க தோத்துட்டா? நான் தோக்கமாட்டாயா? என்டி ராமராவ் தோத்துட்டா நீங்க உங்க தலையே முட்டை போடுக்கணும். எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா என்டிஆர்ல திருப்பதி வந்து முட்டை போடுறேன்னு வேண்டிட்டு இருக்காரு. வேற சொல்லு, நீங்க தோத்துட்டா சட்ட பனியன் எதுவும் போடாம ஒரு நாள் ஆபீஸ்க்கு வர்றீங்க. இருக்கிற பவர் கட்டுக்கும் கொளுத்துற வெயிலுக்கும் ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் ஆபீஸ் வரும். சரி பந்தயத்துல நீ தோத்துட்டா நீங்க என்ன சொன்னாலும் ஓகே. மீசால பாதி எடுத்துட்டு பாதி மீசோட ஒரு வாரம் இருக்கணும். மீசையில பாதி எடுக்கணுமா? சரியா கட்டவாமா? மீச எடுத்துட்டா கம்பீரம் குறையறதுக்கு ஓகே. இவாறு பாதி மீசம் எடுத்துட்டு வீட்டுல பதுங்கிட கூடாது, ஒரு வாரம் ஃபுல்லா ஆபீஸுக்கு வரணும். அம்மா தாயே ஒன்னு என்ன பித்தாம வீட்டுல இறங்குறேன், என்னைய கைவிட்டுறாத அம்மா. சார் அங்க பாருங்க சார், நல்ல சகுனம் கை சின்னம் சார். இங்க பாரு சைக்கிள் என்டிஆர் சின்னம். பரமசிவா வீடு வரத்துக்குள்ளார ஒரு சின்ன பெட்டு வச்சுப்பா. இப்பதானே பெட்டு வச்சுக்கிட்டோம், பத்து நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பெட்டா? ரெண்டு பெட்டுகளுக்கு இடையில போதிய இடைவெளி கொடுங்க சார். போதிய இடைவெளி பெட்டுகளுக்கு மத்தியில ஐயா வேணும், பெட்டுக்கு வேண்டியதில்லை. மேடம் நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க. வேண்டாங்க மேடம், பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணிக்கிறதுல ஒண்ணு தப்பு இல்லை. வேண்டாங்க, நீங்க உட்காரலன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். பிளீஸ் உட்காருங்க. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுதான் நான் உட்கார்ந்துக்கிட்டேன், ரொம்ப இலகிய மனசு. ஏ மிஸ்டர் எழுந்துறீங்க. ஏப்பா இது ஏன் இடம்? பல்லவன் டிரான்ஸ்போர்ட் உயிரி கொடுத்துருக்கா உனக்கு, என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதீங்க. எழுந்திருங்க. ஆர்ட்ட வச்சுக்கிறாங்க. எழுந்திருங்க. என்னமோ பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைன்னு பரஸ்பரம் எல்லாம் என்ன சார் பேசிக்கிட்டே போறீங்க? சம்பந்தம் இல்லாம அவர் பேரே அதான் சம்பந்தம், பந்தய சம்பந்தம். பரமசிவம் இந்த பசங்கள் எல்லாம் இன்னைக்கு பஸ்ல இடத்த கொடுத்துட்டு மறுநாள் பின்னாடியே போய் பதிலுக்கு மனசுல இடத்த கொடுப்பியா அப்படின்னு பல்லளிப்பானுங்க. மிஸ்டர் ரொம்ப ஓவரா போறீங்க ஐயா. காலேஜ் பித்தாம இல்ல, ஜெனரல் நாலேஜ் ஆகுது இருக்கிற அதுவும் இல்ல. இந்த காலத்து பசங்களுக்கு பொது அறிவும் கிடையாது, பொதுவாவே அறிவும் கிடையாது. ஒரு கேள்வி கேட்ப பதில் சொல்வியா? என்ன பெட்டு எது வேணும்? பதில் சொல்லாட்டி பஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நீ தான் டிக்கெட் வாங்கணும். ஓகே பதில் சொல்லிட்டா சார் முட்டை அடிச்சுக்குவார். ஓகே ஓ அலை நிதுபா சொன்னா தானே சார். கேளுங்க சார். சரி போக்குவரத்து மந்திரி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் யாரு? போக்குவரத்து மந்திரி தினம் பஸ்ல போற வர சின்ன சின்ன பொண்களை கண்டா எழுந்து இடம் கொடுக்கிற இது தெரியலையே போக்குவரத்து மந்திரி யாரு? இந்த ஸ்டேட்டுக்கா? என்னன்னா இஸ்ரேலுக்கா? தமிழ்நாட்டுக்கு போக்குவரத்து மந்திரி யாரு? ஆர் எம் வீரப்பன். கேட்டீங்களாப்பா? கரெக்டாப்பா? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நல்ல காலம் பி எஸ் வீரப்பான்னு சொல்லாம விட்டே ஞான சூன்யம். அடிச்சு எழுந்துரு, உனக்கு ஒரு சீட்டு வர. அப்பா கண்டக்டர் எல்லாருக்கும் டிக்கெட் காசை சார்கிட்ட வாங்கிக்க, உனக்கு ஈஸியா போச்சு. போக்குவரத்து
சார். யாரு சார் போக்குவரத்து மந்திரி? எனக்கு தெரியலையே. எனக்கு மட்டும் தெரியுமா, கண்டு கதை. பெண்களை ஈடுபடுத்தும் ஆண்கள் பொறுத்தது போதும் பெண்ணே, இனியும் இந்த இழிவினை ஆடவர் ஆணவம் அழியும் வரை, இனியும் இந்த இழிவினை பெண்களை இழிவுபடுத்தும் ஆண்கள் பொறுத்தது போதும் பெண்ணே, ஆடவர் ஆணவம் அழியும் வரை ஆண்களின் அடக்க முறையை ஆபாச விளம்பரங்களை பெண்களின் அடிமை. உங்க பொண்ணு ஜானகி. ஆணவம் அடக்குமுறை ஆபாசம் ஆணவம் அடக்குமுறை ஆண்கள் ஆண்கள் ஆண்கள். அப்பாடி என்னம்மா அது, தெருவில் கூத்து இல்லடி, போராட்டம். சார் போராட்டம், அதுக்காக தெரு தெருவா அலைஞ்சு சினிமா போஸ்டர்லயும் பேனர்லயும் கருப்பையும் தடிக்க போறீங்களா? சார் சார், போகும்போது கூட பார்த்தோமே அதே படம் தான் சார். நீங்க கூட நின்னு பார்த்து ரசிச்சீங்களே சார. இவன் என்ன ரசிச்சாரா? இல்லம்மா, இவ்வளவு அசிங்கமா உறைஞ்சு வச்சிருக்காருங்களே நின்னு பார்த்தேன், அதான் க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி, கருப்பு வர்ணத்தை பூசி அவங்களுடைய கண்ணுக்கு வேணா திற போடலாம், அவங்களுடைய கற்பனையை எப்படி தடுப்பீங்க? முதல்ல இந்த ஆளை கொஞ்சம் கவனிப்போம், புரியுங்கடி. ராஜேஸ்வரி, 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 ராஜேஸ்வரி. என்ன இப்படி ராஜேஸ்வரி ராஜேஸ்வரின்னு கூப்பாடு போடாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்களுக்கு, கண்ணுல ஒத்திக்கீங்க. கூப்பிட்டா என்ன, பொண்டாட்டி தானே, கூப்பிடுங்களே. எனக்கு என்ன விபூதி? முருகா, பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்களே உங்கமா, அவங்க பேரும் ராஜேஸ்வரி. ஓஹோ, அப்படியா, தெரியாம போயிருச்சே. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நீங்க ராஜேஸ்வரி காப்பி கொண்டு வான்னு இங்க கத்துனா பக்கத்து வீட்டுக்காரம்மா அவங்க புருஷனுக்கு காப்பி கொண்டு போய் கொடுக்கறாங்க. பூ எடுத்துக்கொடி. நீங்க ராஜேஸ்வரி சாப்பாடு ரெடியான்னு இங்க கத்துனா பக்கத்து வீட்டுல இல போடுறாங்க. அடப்பாவி, நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க டப்பிக்கு வரலாம். சிரிக்கிறேன். உன் பொண்ணு என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சா? தார் அடிக்கிறா. எங்க? மாறல, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டும். பொம்பளையா லட்சணமா இல்லாம கழுத போராட்டம் நடத்துறாளா? போராட்டம், போராட்டமா? ஆமாமா, இந்த திரௌபதியோட மானத்தை காக்கிறதுக்கு கிருஷ்ணர் புடவை சப்ளை பண்ணாரு. அது மாதிரி உன் பொண்ணு பெரிய கலியோ கிருஷ்ணி போஸ்டர்ல புடவை இல்லாம தவிக்கிற பொம்பளைக்கு எல்லாம் நார்புடவை மாதிரி தார் புடவை வரையறா. ரொம்ப முக்கியம் இத பார். அதான் அதான் கையில தார்த்தீன். மறைக்கிறா மறைக்கிறா, விடாத ஒரு புடி புடி. என்ன என்ன தப்பு? பெண்களை கேவலப்படுத்துற சினிமா போஸ்டர்ல தார பூசி எங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், போராட்டம் நடத்துறோம். ஆமா, போராட்டம். அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு சினிமாவிலதான் வராங்களா, நிஜ வாழ்க்கையில வரலையா? அந்த காலத்துல புடவை கட்டிக்கிட்டா புடவை எல்லாம் அஞ்சு வரக்கணாகலும் ஜருகை இருக்கும். இப்ப புடவையே அஞ்சு வரக்கணாகலும் தானே இருக்கு, அதுவும் லோகி பேர். அப்பா, தொப்புள் தெரியற மாதிரி பாக்குற நமக்கு ஆசையை விட இழவு எந்த நேரம் அவுந்தர போறதோங்கிற பயத்துல பிளட் பிரஷர் வருது. எனக்கு என்னவோ ஜானகி, ரோட்ல போற பாதி பொண்ணுங்க புடவைய ரவிக்கிய நிஜமா போட்டுக்குதுங்களா இல்ல வரைஞ்சுகிட்டு வருதுங்களான்னு ஒரு சந்தேகம். அந்த மாதிரி பொண்ணுங்களை என்ன பண்ண போற நீ? அத்த விடு, இத்த பாரு கிருஷ்ணலீலா. பொண்ணுங்க பாதி நிர்வாணமா நிக்குது, அதுவும் தண்ணியில. இந்த சினிமாக்கு பாட்டு எழுதுறவங்க இதை பார்த்தா போருமே, உடனே பொட்ட புள்ள எல்லாருக்கும் உன்னக்கண்டா புல்லரிக்கும் அப்படின்னு டபுள் மீனிங் பாடிடுவானுங்களே. இத என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவேனா? பத்தியா ஊரு நம்ம போய்ப்ப, மணி பத்தாவது ஒரு பாயில காணும். இதே சொல்லுன்னு ஒரு காலத்துல என்னம்மா இருந்துச்சு தெரியுமா? சும்மா ஜே ஜேன் சைனா பஜார் கும்பல் மாரி எல்லாம் போச்சு கண்ணு. அடே அடே, நானும் அஞ்சு வருஷமா உன் கடையிலே தொங்கிட்டு இருக்கேன், எங்கிட்டயே ரீல் விடுறியா நீ? ரீல் விடுறேன்னா நான் சொல்றதே பத்து வருஷத்துக்கு முந்தி விடுறேன். அப்ப நீ ஏது, உன் இடத்துல வாதியா இருந்தார்.
குரு, நான் சொன்ன நீ நம்ப மாட்டே. அப்ப கிராப் மட்டும்தான் வெட்டினு வருவேன். வெயிட்டிங் பண்ணி பண்ணி அவன் தவா வரப்பா சேவிங்கும் பண்ணு முத்துமா, அதுக்குள்ள வளர்ந்துருமே. ம், இப்ப பாரு, ஈயோ ட்ரெஸ் சொல்லுனா பூச்சி. வாசக்கயிரோட ஏமன் வாசப்படியில நிக்கிறது, உன் கண்ணுக்கு தெரியலையா ராஜேஸ்வரி? ஐயோ, ஏமன் இல்ல உங்க மாப்பிள, என்ன வாசப்படியில போசு வில்லன் மாதிரி அங்க வஸ்திரத்தை சுத்திட்டு. என்ன நெஞ்சு வலியா? ஆமா, நெஞ்சு வலி. நெஞ்சு இங்க இல்ல, இங்க இருக்கு. மறந்துட்டே, புடிச்சுக்கிட்ட நெஞ்சு வலின்னு சொன்னா வைத்தியனுக்கு வைத்தியம் முடிச்சிரும். டாக்டர் கூப்பிட்டா? மோளக்காரனை கூப்பிடு. அது அடுத்தவளை கூப்பிடுறேன். அறிவட்ட மாப்பிளே, உடம்பெல்லாம் வேர்க்குது தெரியலையா? ஹார்ட் அட்டாக்கா அவருக்க, ஒரேடியா வேர்க்குதுன்னு கத்துறாரு. மேல ஃபேன் சுத்துறதா வரும். 729 பவர் கட் ஆச்சே. இன்னும் 5 நிமிஷத்துல வந்துரும். ஹார்ட் அட்டாக்கா? போன வாரம் கூட அவரை செக்அப் பண்ண. ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவரே செத்தாலும் அவர் இதயம் மட்டும் சத்தியமா சாகாது. இத சொல்லிடுங்க. எவனாவது சொல்லியிருப்பான் பயங்கரமா வேத்து கொட்டிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் அறிகுறின்னு. உடனே ஹார்ட் பிடிச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற பவர் கட்டுக்கு நீ வேணும்னா பாரு, ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி ஹார்ட் அட்டாக் இந்த ஆள் கத்தா போறாரு. இந்த மாதிரி கழுத்தை எல்லாம் கட்டிக்கிட்டு அவரோட 10 லட்சம் ரூபாய் சொத்து மட்டும் வேணும், எங்க அண்ணன் மட்டும் வேணாம். பாவம், பொண்டாட்டியா புள்ள குட்டியா, இவன் செத்து நமக்கு சொத்து வருங்கற எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி, நான் ஆபீஸ் போயிட்டுறேன். ஆமா, பொல்லாத ஆபீஸ், பொல்லாத சம்பளம், பரம்பரை சொத்து இருக்குதோ போயிச்சனா. வெத்தல சிவலுக்கா சம்பாதிக்கிறேன், உத்தியோகம் புருஷ லட்சணம், அதுக்காக ஆபீஸ் போறேன். அர்த்தமா இங்கடா போயிருந்தா, உன்னை எதுக்காடா இங்க ஆக்சிடென்டா வச்சுக்கிற? பேச்சு துணைக்குதான் நின்னு. எதுக்கு கஸ்டமர் கூட்டம் வந்து தாங்க முடியாம சமாளிக்கவா? தெரியும் நின்னுகிட்டே வெட்டினா வாக வராதுங்க. தெலுங்கு பத்திரிகை ஆந்திர பிரபா உண்டா? கட்டிங்கா ஷேவிங்கா? ஆந்திர பத்திரிகா கட்டிங்கா ஷேவிங்கா? ஈனாடு அந்த படம் வந்து ஓடி முடிஞ்சு போச்சுங்க. தெலுங்கு பத்திரிகை ஏமி இல்லையா? ஓ, பேப்பர் படிக்க வந்தியா? அவனும் கட்டிங் பண்ணிக்க வரல. லேது ஒண்ணு, நான் விடுறால வா வா வா. அம்ஜத் அம்ஜத் கான், எடு கத்திரியா. உன்னை நீ ஆசத்திர வெட்ட போறேன், சாயங்காலம் வரைக்கும் வெட்ட போறேன், ஒவ்வொரு முடியா வெட்ட போறேன். முடி வெட்டணும் அவ்வளவுதானே? ஆமா, வெட்டு, வந்து வாங்கிக்கிறேன். அப்படி தெலுங்கு பேப்பர்ல இன்னைக்கு என்னடா விசேஷம்? நம்ம என்டிஆர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டார்ல, அதுவா தான் இருக்கும். எங்க பரமழிவா? பரமழிவான் ஆவிட்டு வரல? வந்துட்டாரு. பெண் எங்க போட்டாரு? அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டவர் தான், அப்புறம் ஆளையே காணோம். ஃபைல் தேடிட்டு இருக்கேன். நான் உன்ன தேடிட்டு இருக்கிறேன், வெளியேவா. முட்டு முட்டு, ஃப்ரீயா இருக்கியா? நீ என்னைக்குமே ஃப்ரீ தானே? நீங்க தானே சார்? நான் இப்பவே சொல்லிட்டேன், முடி வெட்டிங்கன்னா கை மேல காசு கொடுத்துட்டு போனோம். போன டப்பா மாதிரி வந்த உடனே பெட்டு வைக்கிறது, கட்டிங் பண்ணிடுறது, கூலிய பெட்டிங்ல கழிச்சு சொல்றது. இந்த வளட்ட வண்ண மூடேவி, நான் எனக்கா வளடா? ஆரா கவுனி, உங்ககிட்ட ஸ்கேல் இருக்கா? ஸ்கேலா? என்னத்துக்கு? கேளால சாரோட மீடியம் அல, அதனுடைய நீளம் எவ்வளவுன்னு பாரு. அத ரெண்டால வகு, என்ன வரும்? எனக்கு மயக்கம் வரும். இன்னா சார் ஒரு ஏவும் புரியல. சாரோட மீடியால பாடிய விட்டனப்பா. பாடியா? வெட்டி வச்சீங்களா இவரு கையிலயா? முழு மிஸ்ஸியோட பாக சொல்லு, ஒரு மாதிரிக்கிற இதுல பாதி பூட்டா. அழுவாத அழுவாத, வா வாமா, வா சேர்ல குந்து நைனா.
என்ன பாரு, இவன் துணை சுட்டி இருக்கிறத பார்த்தா சேவ் பண்ற மாதிரியே தெரியலையே. என்னவா தெரியுது? ஏதோ அநாத புணத்தை சமக்கடங்க அனுப்புற ஏற்பாடா தெரியுது. சார் சார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்னடா கண்ணா, ரெண்டு புருவத்துக்கு நடுவுல சில்மிஷமா அடிக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுறீங்களா? கண்ணா, முட்டு வரட்டும், கட்டியாலேயே சொரிஞ்சு விட சொல்றேன். அறுப்பும் இருக்காது, புருவமும் இருக்காது. அடப்பாவி அமைங்கப்பா, முட்டு பாதி மீசைக்கு பாஸ் எதுக்கு சார்? பாதி வேலை தெரிஞ்சவன் பத்தாது. போங்கப்பா போங்கப்பா, இங்க என்ன கீரிக்கும் பாம்புக்கும் சண்டையா விடுறாங்க? வேடிக்கைப்பட்டு வந்துட்டீங்களே. பாதி மீச புது ஃபேஷன் நாரம் சுத்தம். போங்கப்பா போய் வேலையை கவனிங்க. நீங்க பெரிய சாடிஸ்ட் சார். ஏப்பா, கிட்டவே இருந்து பாதி மீசை எடுக்க வச்சு வலுக்கட்டாயமா ஆபீஸுக்கு வரணும்னு கண்டிஷனை போட்டு போதா குறைக்கு விஜிபி ரெஸ்டாரண்ட் வேறையா? போயிடலாம் சார். காபி வருதப்பா, பெட்டில தோத்தாலும் தோத்த பாக்தா திருட மாதிரி எப்ப பாரு முகத்தை மூடிக்கிட்டு. என்ன ஒரு வாழ்க்கை சார் உண்டெல்லாம். ஏன்பா இதப்பா பேசாம ஒரு பக்கத்தை இப்படி மூடிக்கிட்டா ஒன்னும் மீச இல்லாத மாதிரி இருக்கும், இப்படி மூடிக்கிட்டா மீச ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான பரமசிவா? பரதா கொஞ்சம் விளக்கிட்டு பக்கத்து டேபிள்ல இருக்கிற மஞ்ச பனியனை கொஞ்சம் கவனி. யார் சார் தெரிஞ்ச பையனா? ஐயா ஒண்ணுய ஒண்ணு ஆம்பளை ட்ரெஸ்ல இருக்கு, அதை எப்படி சார் அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? என்னதான் ஆம்பளை ட்ரெஸ்ல இருந்தாலும் தெரியாம போயிடுவான். குறைந்தபட்ச வித்தியாசங்கள் ஆறு இருக்கு. வடநாடுக்கார பொண்ணா இருக்கும் சார். உள்ளூர் தமிழ் வச்சுதாய, நல்ல சப்பாத்தி உடம்பு, சவுகார்பேட்டையா இருக்கும். அடபாய சுத்தமான தமிழ் பொண்ணு, மூஞ்சியில ஐஎஸ்ஐ முத்திர குத்தி இருக்க இல்லங்கிறியா? வெட்டுக்கு நான் வரல சார், ஏற்கனவே அறமீச அதுல பாதி கால் மீசையே கேப்பீங்க. நான் வரல சார். அட வெட்டுமல்ல கிட்டமல்லையா, என் கணக்கு தப்பாதுன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். பாப்பா பாப்பா ஒன்னாத்த கொஞ்சம் அப்படி வாய. ஓ டவுட், நீ சொல்ல சேசி வார நார்த் இந்தியன், ஐ சே வார சவுத் இந்தியன். மூக்கு சொல்லுதே, நீ மயிலாப்பூரா சவுகார்பேட்டையா சொல்லு பாப்பா. முக்கியமா தெரிஞ்சுக்கணுமா? பாத்தியா தமிழ் பேசுது, மயிலாப்பூர் தான். சவுகார்பேட்டையும் தமிழ் பேசும். நாட்டி தாத்தா மாட்டேன், நான் ஸ்ரீரங்கம் தான் தாத்தா, தாத்தாச்சாரியோட பொண்ணு தாத்தா, போதுமா தாத்தா வரேன் தாத்தா. எத்தனை தாத்தா என்ன பார்த்தா? என்னையா சாக்கடிச்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு என்ன ஷாக்கு? இத ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டானே, உங்களுக்கு இல்ல வரணும் ஷாக்கு. போட்டோ காப்பி வேணுமா? சரி சரி விடுப்பா, பெருசு பண்ணாத, சார் ஏதோ சபலத்துல தப்பு பண்ணிட்டாரு, அதுக்காக நீ போட்டோ எடுத்துறதா? எடுத்த என்ன சார், பொண்டாடி பயந்தவர் தான். அப்படியா? அதுக்காக போட்டோ காட்டி காட்டி நீ பிளாக்மெயில் பண்ணுவியா? நீ அவனுக்கு பிளாக்மெயில் பண்ண சொல்லி தருவியா? சார் வீட்டு அட்ரஸ் எங்க? 93 நல்லா கேட்டுக்கோ, 93 மூன்றாவது குறுக்கு தெரு. குரு, உன்னை நம்பி சலூனுக்கு புது பேர் வச்சுக்கிறேன். காதுக்கு குளிர்ச்சியா கத்திரி சத்தம் எப்பயும் கேக்குற மாதிரியா பண்ணு. போயா முண்டா, கண்ணில் வச்சு விட்டிய. சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாஸ் இந்த ரிப்பனை யாரை வச்சு கட் பண்ண சொல்லலாம்? முதல்ல வர கஸ்டமரை, இன்னைக்கு பூரா கஸ்டமரே வராட்டி முண்டாத கஷ்டமா இல்லை, வாயை வச்சுன்னு சும்மா வந்தாச்சு. வாங்க சார். கொஞ்சம் நில்லுங்க, எடுறா கத்திரியா குடுறா கையில. என்னடா அது அநியாயம், உனக்கு நான் முடிய வெட்டணுமா? வெட்டுங்க சார். ரிப்பன் அட சலூன் அட்டாசம் பட்டிய வெட்டுங்க சார். பலே 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 பலே, என்னடா அது, இது ரிப்பனே வெட்ட மாட்டேங்கிற முடிய எப்படி வெட்டும்? இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ, பேரை மாத்தினதுக்கு அப்பால நீங்க தான் முதல் கஸ்டமர், அதனால மாசம் ஒரு வாட்டி பேரை மாத்த எனக்கும் செலவு மிச்சம்.
வெயிட் பண்ணு. அடப்பாவி, அடே முத்து, என்ன எழுதாத உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிற? இரு சார், கத்தி ரொம்ப கூறாகுது. உன் மூஞ்சி பாவம், ஒரே மேடு பள்ளம். அதான் சாண பிடிக்கிறேன். அப்ப ஏன்டா மறுபடியும் சாண பிடிக்கிற? கொஞ்சம் மொக்க பண்ணின்னு வரேன். பியூட்டிஃபுல். நல்லாதான் இருக்கு. என்னப்பா சம்பந்தம்? என்னப்பா அனாமத்து? உன் பேர் எனக்கு தெரியாதுப்பா. ரஜினி முகமது. வச்சுக்கோ. ஏன் 18 வாட்டு எஸ்எல்சியில கோட் அடிச்சியா? என்ன பிரதர் அடிக்கடி என்கிட்டயே மோதிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாமா, பெரிய சார்பட்டா பரம்பரை மோதறதுக்கு. ஆமா, நீ எங்க இங்க வந்த? சலூனுக்கு வந்தேன். இது ஆம்பளை சலூன் ஆச்ச? உம்பளை சலூனா பார்த்து போய் சைட் அடிப்பேங்காத. நான் வயசுல பெரியவன். சரி பெரியவரே, பல்ல உடைப்பேன். போட முத்து, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் இவரை வெட்டுறேன். முத்து, கத்தி கத்தி முத்து முத்து. என்ன சார், என்னாச்சு? ஏன் கத்துனீங்க? ஆசையா இருந்தது கத்தின. அறிவு கட்டவனே, கட்டவனெல்லாம் கத்திய கையில புடிச்சிட்டு இருக்கிறான். முத்து, நீ இவர் முடிய வெட்டு, நான் அவர் முகத்தை வெட்டுறேன். சார முதல்ல வெளியே போச்சு, நான் உனக்கு ட்ரிபிள் சார்ஜ் தரேன். இவர் என் ஃப்ரெண்டு சார், காலேஜில் படிக்கிறார். இவனாலாம் எங்க காலேஜில் படிக்கிறான்? ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பா பொண்ணு பின்னாடி சுத்துறான், கேட்டா காதல்ங்கிறான். கரெக்ட் சார். இந்த காலத்து பசங்க காலேஜில் சேர்ந்த உடனே கத்துக்கிற முதல் பாடமே லவ் தானே? கரெக்டா சொன்ன. காலேஜ் வரீங்க, இத்தெல்லாம் ஸ்கூல்லயே முடிச்சுக்க வேண்டியது தானே? சட்டாரி பசங்க, சின்ன வயசுல தங்களால காதல் பண்ண முடியாத கிழங்களுக்கு எல்லாம் இப்ப காதல்னா அலர்ஜி. காதல் ஆவது வெண்டைக்காய் அப்படியா? தெரியாம தான் கேக்குறேன். லவ் பண்றது என்ன தப்பா? துரோகம், பெற்றவங்களுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம். எப்படி சார் முடிய வர்ற? காதலிக்கிறது துரோகமா இல்லையா? பின்ன 25 வயசு வரைக்கும் உன்னை பெத்து வளர்த்துன்னு ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் உங்க அப்பா வாங்கி வாங்கி தருவான். 5 வயசுல 3 சக்கர சைக்கிள், 10 வயசுல கிரிக்கெட் மட்டை, 15 வயசுல ஜீன்ஸ் பேண்ட், 20 வயசுல ஊரச்சுத்த ஒரு ஸ்கூட்டர். ஆனா 25 வயசு நீ மட்டும் இவ்வளவு ஒரு கஷ்டத்தை உங்க அப்பனுக்கு தெரியாம லவ் பண்ணுவ, இழுத்துக்கிட்டு ஓடி போயிடுவ. என்னடா கதை இது? சரி, அப்பப்ப ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி தர அப்ப 25 வயசுல ஆசைப்பட்ட பொண்ணையும் வாங்கி தந்துட வேண்டியதானே? இன்ட்ரெஸ்டிங். ஆமா, லவ்னா என்ன சார்? கல்யாணத்துக்கு அப்புறம் நாம நினைச்சாலும் பண்ண முடியாத ஒரு காரியத்துக்கு பேர் தான் காதல். சப்பாஸ், நான்சென்ஸ். சரித்திரம் புராணம் எது வேணாலும் எடுத்துங்க சார், காதலை எவ்வளவு உயர்வா சொல்லியிருக்காங்க. அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, தேவதாஸ் பார்வதி, ஏ தூஜே கேலியே. சரி, இது எல்லாத்துலயும் முடிவு என்ன? சாவு. அப்புறம் ஏன் சார் ரோமியோ ஜூலியட் எல்லாம் காலேஜில் பாடமா வைக்கிறாங்க? நிறுத்து. லவ் லவ்னு அலையாதீங்கடா முண்டங்களா, கடைசியில செத்துருவீங்கன்னு எச்சரிக்கை பண்ணத்தான். சரித்திரத்தை விடுங்க, புராணத்தை எடுத்துங்க. முருகன் வழியை லவ் பண்ணி கட்டிக்கலையா? முருகன் நீ ஒண்ண கொஞ்சம் சுமாரா. முருகன் மயில் மேல ஏறி பறப்பார். கபாலி கோயில்ல மயில் இருக்கு, எங்க ஒரு வாட்டி ஏறி குந்திப்பாரு, பாண்டிடும். காதல்ங்கிறது தெய்வீகம். அசிங்கமா பேசி அதை கொச்சப்படுத்த பாக்குறீங்க. தெய்வீகமா தெய்வீகம் போடலங்க. அப்ப வெண்டக்கான்னு சொன்னீங்க, கிளம்ப. அப்ப காதல் பெருசுன்னு ஒத்துக்கறீங்க? முத்து திருமண ஒத்துக்க மாட்டேன். காதல்ங்கிறது சுத்த பங்கம், ஃப்ராடு. காமத்துக்கு நீங்க கொடுக்கிற பேர் தான் காதல். உங்களை சும்மா விட போறதில்ல. என்ன பண்ணுவாங்க? நிரூபிச்சு காட்டுறேன். என்ன காதல் தெய்வீகம்? எப்படி? உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இருக்கா. ஆனா காதல் காதல் அலையிற கரிசடையிலேயே பொண்ணு. லவ் இதெல்லாம் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. பிடிக்க வைக்கிறேன். அவ புதுமை பெண்டா, காதல்ங்கிற பேரால அசிங்கம் பண்ணிக்கிட்டு தெரியற ஆம்பளைங்க மூஞ்சியில தார பூசறவனாவோ? உங்க மூஞ்சிலேயே தார பூச வைக்கிறேன். அப்படின்னா உங்க பொண்ணைய லவ் பண்ணி காட்டுறேன், அவளையும் என்ன லவ் பண்ண வைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு வருஷம் டைம். ஒரு மாமாங்க ஆனாலும் உன்னால முடியாது. என்ன பந்தயம்? அப்ப பந்தயம் விட்டு முத்து துணியடுறா. எங்கிட்டயா பந்தயம் வைக்கிறேன்? எத்தாண்டு ஐயோ, எங்க அம்மா வயத்தில் இருக்கிறச்சே எனக்கு பந்தயம் சம்பந்தான பேரு. எங்கிட்டயா பந்தயம் வைக்கிறேன்? இது சவால். அவசரப்படாத கண்ணே, பார்த்து பெட்டுவை.
சாரோட பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணமா இருந்தா முத புருஷனை விட்டுட்டு என் கூட ஓடி வர வைக்கிறேன். என்ன சொல்லுங்க. ஜானவாசத்துக்கு சங்கர் கணேஷ், முகூர்த்தத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன், ரிசப்ஷனுக்கு இளையராஜா, போருமாடா. பத்தாது, பாதி மீசையோட நீங்க கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும். ஓகே ஓகே பண்ணிக்கலாம் சார். ஓகேடா ஓகே. நீ தோத்துட்டா மழமழான மொட்டை அடிச்சுக்கிட்டு காய் வஸ்திரத்தை கட்டிக்கிட்டு மயிலாப்பூர் கோவில ஊர்வலமா சுத்தி வரணும் ஒரு மாசம் டெய்லி. ஓகே நீடா காட்டி பாதி மிச புல் மொட்டை ரெண்டு நான் தானே வேணும். ஆனா மிஸ்டர் சம்பந்தம், சில கண்டிஷனுங்க இருக்கு. என்ன? இந்த பெட் விஷயம் நம்ம மூணு பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. கம்முன்னு இருக்கணும். இது ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். சரி, நான் ஜென்டில்மேன் தாண்டா, வேலை சொல்லு. உதாரணமா உங்க பொண்ணுக்கு இந்துஸ்தானி சங்கீதம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. நான் தான் படே குலா மலிக்கான்னு சொல்லிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க கண்டுக்க கூடாது. கண்ணா, அவ இருக்கலாம், ஏன் வர மாட்டாடா? உங்க பொண்ணை லவ் பண்றதுக்காக நான் எடுத்துக்கிற எந்த நடவடிக்கையிலும் நீங்க தலையிட கூடாது. இது ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். முத்து, எப்ப தீபாவளி? அடுத்த வாரம். அடுத்த வருஷம் சார் வீட்டுல எனக்கு தலை தீபாவளி. வருஷம் வந்தாண்டா, அடுத்த வருஷம் உனக்கு தலை தீபாவளி தான். பாத்துருவோம் பாத்துருவோம் சார். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மாற்றத்துக்கு என் திருமணம் சலோன் லட்சியம் ஆயிருக்கு. வருகிறேன். சொர்க்கத்துல ஆக வேண்டியது நம்ம சலூன்ல ஆயிருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். இது மட்டும் என்ன, சலூன் சொர்க்கம். இந்தோ இந்தோ என்னப்பா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி வா. நேத்து போஸ்ட்ல உன் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் வந்தது ஒன்னும் உருப்படா மாதிரி தெரியல. ஆமா, எல்லாத்திலும் 120. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கப்பா. எனக்கு பின்னால உட்காந்துகிட்டு என்ன பார்த்து காப்பி அடிச்ச என் ஃப்ரெண்ட் ராஜப்பாவுக்கு எல்லா பரீட்சையிலையும் 80. என்னடா அது, நம்பவே முடியல. எனக்கு முன்னால உட்காந்தவனை பார்த்து நான் காப்பி அடிச்சேன், அவனுக்கும் 80ப்பா. ஆனா உனக்கு மட்டும் 120. எப்படி அது? அவங்க ரெண்டு பேரும் பிசிக்ஸ், நடுவுல நான் கெமிஸ்ட்ரி ஆச்சே. பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியான்னு தெரியாத அளவுக்கு காப்பி அடிச்சிருக்க. இந்த ரேட்ல போச்சு. நீ உன் பையனோட சேர்ந்து பிஎஸ்சி பரீட்சை எழுதினால நான் ஆச்சரியப்பட மாட்டேன். சரி, அப்ப நான் புறப்படுறேன். வரத்துக்கு 3-4 மாசம் ஆகும். வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கண்ட்ரீஸ் நான் போறேன். அப்ப நான் வரத்துக்குள்ள ஒரு நல்ல பொண்ணு பார்த்து வைக்கணும். யாருக்கு? எனக்கா? எனக்கு. டேய், பெத்த அப்பங்கிட்ட பேசுற பேச்சாடாது. நீங்க எனக்கு அப்பா மாதிரியா? என் புள்ள எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு அடிக்கடி சொல்வீங்களே. அதனால நீங்க வர்றதுக்குள்ளே லவ் கிவ் பண்ணி வைக்கிறேன். வந்த உடனே கல்யாணம் வச்சுக்கலாம். பரீட்சையில தான் கஜினி ஸ்டைல்ல படையெடுக்கிற. அட்லீஸ்ட் காதல் யாவது ரஜினி ஸ்டைல்ல சுறுசுறுப்பாரு. வர. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடித்திருக்கிறது என்னை உனக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, உன்னை எனக்கு பிடிக்கவே செய்கிறது. உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது என்னை உனக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, உன்னை எனக்கு பிடிக்கவே செய்கிறது. வானத்தின் நிறம் காட்டும் உன் விழிகள் என்னை பார்க்கையில் மட்டும் ஏன்
அருமையின் நிறம் காட்டுகின்றன. உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது, என்னை உனக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, உன்னை எனக்கு பிடிக்கவே செய்கிறது, உன்னை எனக்கு பிடிக்கவே செய்கிறது. உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது, என்னை உனக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, உன்னை எனக்கு பிடிக்கவே செய்கிறது, உன்னை எனக்கு பிடிக்கவே செய்கிறது. விரல்களாக நீண்டு உன் இடுப்பு மடிப்புகளை வருட நினைக்கும் போது உன்னேனி வீட்டை முந்தானை கதவால் மூடிக்கொள்கிறாய். திண்டலுக்கு லஞ்சம் கொடுத்து திறக்க செல்ல மாட்டேன், திண்டலுக்கு லஞ்சம் கொடுத்து திறக்க செல்ல மாட்டேன். உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது, என்னை உனக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, உன்னை எனக்கு பிடிக்கவே செய்கிறது, உன்னை எனக்கு பிடிக்கவே செய்கிறது. முத்து எப்படி திரும்ப, எனக்குத்தான் தலையெழுத்து, படத்துக்கு படம் வெவ்வேறு பொண்ணோட டுயட் பாட வேண்டியிருக்கு, உனக்கு ஏண்டா தலையெழுத்து? எவ்வளவு ஒருத்திய தேடி பிடிச்சே லவ் பண்ண, உன் கண்ணத்துக்கு நல்லது. என் மூஞ்சி எவ்வளாச்சும் கிடப்பாங்கிற, கஷ்டம்தான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாரு. எந்தா குட்டநாயர்? ஓ சேட்டா இருக்கும். ஏன்பா குட்டன், அதான் டீக்கெட் வச்சிருக்கியே, அப்புறம் ரேடியோ ரிப்பேர் வேற இருக்கு. ஓ விலவாசி போற போக்கில் ஒரு தொழில் மட்டும் செய்தால் ஜீவிக்கான் பட்டுமோ? இப்ப எல்லாம் வக்கீல் லாட்டரி சீட்டு விக்கணும், டாக்டர் கட் பீஸ் கடை வைக்கணும், மளிகை வியாபாரி கைரேகமாக்கணும், போலீஸ்காரன் லோன்றி கடை வைக்கணும், டீ கடைக்காரன் ரேடியோ ரிப்பேர் செய்தால் ஏண்டா? ஒழுங்கா செஞ்சா சரி. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் வில் லீவ் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 ஷார்ட்லி. பயணிகள் கவனிக்கவும், அரக்கோணம் பாசஞ்சர் 5வது பிளாட்ஃபார்முக்கு பதிலாக 9வது பிளாட்ஃபார்முக்குள் வந்து கொண்டிருக்கிறது. யுவர் அட்டென்ஷன் பிளீஸ். அதுதப்பா ரேடியோ ஸ்டேஷன்ல சென்ட்ரல் ஸ்டேஷன் வரணும்ல, அது எப்படி? தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு கண்டோ, அது எப்படி ரேடியோவில் ரயில்வே ஸ்டேஷன் எடுக்குது? இந்தியன் ஸ்பேர் பார்ட் அத்தனை லட்சணத்தில் உண்டு, ஞான எந்த செய்யும். அப்போ இதுல ரேடியோ ஸ்டேஷனே வராதா? போலீஸ் ஸ்டேஷன் கேட்கணும். நோக்கு 301 எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் பெரம்பூருக்கு போங்க, அங்க ஜக் இருக்கானே தயா நம்ம ஜாம்பஜார் ஜக், அவனை ரவுண்ட் அப் பண்ணி லாக் அப்ல கொண்டா தள்ளுங்க. எஸ் சார். ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷன் ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் அல்லாது மற்ற எல்லா ஸ்டேஷனும் எடுக்கணுண்டு, எங்கனே? குட்டன் நீ ரிப்பேர் பண்ண டிவில டிவி ஸ்டேஷன் வரல, பின்ன ரேடியோ ஸ்டேஷன் வருது, ஏன் அது எங்கனே? மனசிலாய் மனசிலாய், நான் இவட குடுக்கின்ற ஸ்பேர் பார்ட்ஸ் அவட கொடுத்து, அதானே அதானே ஏதானே ஏதானே, நல்ல வேலையா நீ. இவட டிவியை கொடு, ஏன் மாத்தி தரா, போய்க்கோ போய்க்கோ. சேட்டா எந்த விஷயம்? குட்டன் நாயர், நான் அர்ஜென்டா லவ் பண்ணணும், அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ள. எந்த வேண்டுதலோ? வேண்டுதல் இல்ல தூண்டுதல். எந்த இது எந்த எப்படி எல்லாம் கேட்க கூடாது, ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். சரி சரி, ஆற லவ் செய்யணும். சம்பந்தம்னு ஒரு ஆள் நீ கூட பாத்திருப்ப, கையில எப்பவும் வெத்தலை பட்டி பளபளன்னு இருப்பாரு, செக்க செவேல்னு இருப்பாரு. ஐயோ அது கொண்டு சம்பந்தத்தை நீ லவ் செய்யறது சரியில்லை. ஐயோ அவர் இல்லப்பா, அவரோட பொண்ணு. ஐயோ கர்மம் கர்மம், தப்பெங்கில் பறஞ்சதழிச்சுக்கோ. அப்ப என்ன நீ பாத்திருக்கோ? இல்ல
அந்த பொண்ணு கருப்பா செவப்பா குட்டையா நட்டையா ஒண்ணும் தெரியாது. அதுக்குதான் உன் ஹெல்ப் வேணும். ஓ, ஆ பெண்ணு ஆறான டீடைல்ஸ் வேணும். அவளை நீ லவ் செய்யணும். அல்லே, நான் மட்டும் அவளை லவ் பண்ணா போதாது, நீயும் நானும் சேர்ந்து லவ் செய்யணுமோ? ஏய், ஓ தப்பெங்கில் பறஞ்சு தழிச்சுக்கோ. எந்த நிறுத்தி முதல்ல நிக்கிற அந்த கருப்பு கோட்டாள பாரு, அந்த ஆளுக்கு இந்த இவருதான் சம்பந்தத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, பரமசிவம் அபூர்வ சகோதரர்கள் மாதிரி. சம்பந்தம் ஜாடினா இவர் மூடி, சம்பந்தம் வெத்தல் சிவல் போட்டா இவர் எச்சரித்து போவாரு. அவ்வளவு நெருக்கம். நாடெங்கிலும் நரபலி ஆள் மாறாட்டம் அதிகம், என்னவென்று தெரியவில்லையே. ஆனாலும் இருந்து என்ன பயிர் சார், நீங்க சம்பந்தத்தோட ஃப்ரெண்டு பரமசிவம் தானே? இல்ல. ஏன் சார் புழுகிறீங்க? அவர் கூடவே பஸ்ல நான் பாத்திருக்கேனே. அது எங்க அண்ணன், நானும் அவனும் ரெட்டப்பறவைங்க. அவன் பேரு பரமசிவம். என்ன சார் கதை விடுறீங்க? என்னதான் ரெட்டப்பறவைகளா இருந்தாலும் பரமசிவம்னு ஒரே பேரை வைக்குமோ? சொன்னா நீ ஆச்சரியப்படுவேன். எங்க அப்பா பேரு பரமசிவம், அம்மா பேரு பரமசிவம், குடும்ப பேரு குட்டன். சாரு டபாய்க்கிறார, கவனிப்புமா? என்ன இந்து, பரமசிவன் எந்த இடத்தில் இருக்கணும்? கைலாசத்தில் இருக்கணும். அனுப்பிடுவோமா? இது சாப்பிடுவோமா? சண்டாள எல்லா பந்தயத்திலையும் சம்பந்தம் எப்படியும் ஜெயிச்சிடறான் சார். அதிர்ச்சக்காரன். எல்லாருக்கும் உடம்புல மச்சம்னா சம்பந்தத்துக்கு மச்சத்துக்கு நடுவுல கொஞ்சம் போல உடம்பு. டேய் சண்டாளா, சம்பந்தம் எப்பவும் பெட்ல நீ தான் ஜெயிப்பேன்னு திமரா இருந்தில்ல, உன்னைய பழிக்கு பழி வாங்குறேன். என்ன சார்? ஐ ஆம் யுவர் ஹெல்பர். அம்ஜத் கான், அம்ஜத் இன்னவா கடையை கொஞ்சம் பாத்துக்கோ, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். எங்க போறேன்னு அபசரமா கேட்டுக்கொள்ளியாத, மனசுல கேட்டுக்கிறேன். இப்ப எனக்கு தும்பல் வருது, தும்பலாமா? அத்தியும் மனசுக்குள்ளேயே தும்பிக்கடா. நான் ஒரு முக்கியமான காரியத்துக்காக வெளில போனோம். கஸ்டமர் யாராச்சும் வந்தா? லவ் பண்ண போயிருக்காருன்னு சொல். லவ் லவ்வா? எஸ். பொண்ணு யாரு? பொண்ணு யாருன்னு இன்னும் முடிவாவல. நம்ம குருநாதர் சொல்லிட்டார் லவ் பண்ணி. ஒண்ணு யாரா லவ் பண்ணலாம்? பொண்ணு செய்யுங்கப்பா, கண்ணை கட்டிங்கன்னு ரோட்ல போய்க்கினே இருங்க. கண்ணை திறந்தோன்னு முதல் முதல்ல எந்த பொண்ணு கண்ணை கொடுத்தோ அத்தையே லவ் பண்ணுங்க பாஸ். நல்லா இருக்கிற அந்த ஐடியா, இது வரைக்கும் எந்த பயனும் செய்யல. இத்த என்ன சார், ஜானகியை காட்டுறேன்னு யார் வீட்டு மொட்டை மாடிக்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? பத்து மாசம் பொறுக்காம அஞ்சரை மாசத்துல பிறந்துட்டியா? ரொம்ப அவசரப்படுற நீ. ஜானகி வீட்டுக்கு பக்கத்து வீட்டு மொட்டை மாடியுது. இங்க இருந்து பார்த்தா பார்த்தா ஜானகி வீட்டு பாத்ரூம் தெரியும். அலையாத, அதான் ஜானகி வீடு. கிணத்துல போட்டுக்கோ சார். சார் ஜானகி, ஜானகி மூதேவி. அது ஜானகி இல்ல, அவங்க அம்மா ராஜேஸ்வரி. சாரி சார், தாய்க்குளமா? கவனமா கேளு, ராஜேஸ்வரி அம்மாவுக்கு தெய்வ பக்தி ஜாஸ்தி. ஜானகி உன்னை லவ் பண்ணணும்னா ராஜேஸ்வரி அம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருக்கணும். அடுத்த கதாபாத்திரத்தை பாரு, சம்பந்தத்துடைய சீமந்த புத்திரன், பேரு நித்யா. அதாவது என் மச்சான். என்ன இது, பைனாகுலர் சரியில்லை? தப்பு பைனாகுலர்ல இல்ல, அவன் உயரமே அவ்வளவுதான். ஜானகியுடைய அம்மா சாமி பைத்தியம்னா ஜானகியுடைய அண்ணன் நித்யா சரியான சினிமா பைத்தியம். இவர் தான் ஜானகியுடைய மாமா, பினாகபாணி. இவர் என்ன பைத்தியம்? கவிதை பைத்தியம். கவிதையில இன்ட்ரெஸ்டா? பைத்தியகாரத்தனமா ஏதாவது எழுதுவாரு, அத கவிதையும் பாரு. யார் சார் இந்த பைல்வான்? இந்து, உன் மனசை தேத்திக்கோப்பா. இவன் தான் மோகன். ஒரு வழியில ஜானகிக்கு உறவு, ஒரு வகையில உனக்கு தொந்தரவு. அப்படின்னா வில்லனா? ஜானகிக்கு இவன் தான் ஃப்ரெண்ட், பிலாசபர் அண்ட் கைடு. ஐயோ சார், இதானே சார் ஜானகி, இதானே இதானே சார். சார் இல்லைன்னு சொல்லிடாதீங்க சார், இவ தான் சொல்லுங்க சார், பிளீஸ் பிளீஸ். இல்லை, இவள் தான் ஜானகி. ஐ லவ் ஹர். Thank you.
இருப்பாங்க, பாத்துவாங்க. என்ன மிஸ்டர், இது ஹாஸ்பிட்டல் இருந்து ஆபரேஷன் நடந்த கையோட தப்பிச்சு ஓடி வந்துட்டீங்களா? எதுக்கு சார் அவசரம்? இப்படி ஓரமா போங்க, எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு. கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க, கை பிடிச்சுங்க. நீங்க மிஸ்ஸா மிஸ்ஸா? ஏன் சொல்லுங்க. மிஸ்டா. அம்மா, உங்க பேரு? ஸ்டெல்லா. ஸ்டெல்லா, மத வேற பரவாயில்ல. எதுக்கு சார் இந்த விவரம்? நான் உங்களை காதலிக்கிறேன். நான்சென்ஸ். ஆமா, என்ன பண்றது, வேற வழியே இல்லீங்க. உடம்பு எப்படி இருக்கு? போலீஸ் சொன்னா உங்களை லாக்கப்ல தள்ளுவாங்க. ரிலீஸ் ஆனா மறுபடியும் வருவேன். உங்களை லவ் பண்ண என்ன சார் இது? கண்ண திறந்த உடனே உங்களை தான் பார்த்தேன். இந்த மாதிரி யாராவது புரட்சிகரமா லவ் பண்ணுவாங்களா சொல்லுங்க. எல்லாம் நான் உங்களை காதலிக்கிறேன். பட் சார், ஐ டோன்ட். தமிழ்ல சொன்னா? மிஸ்டர், எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆச்சு, நான் போனும். இந்த ஆஸ்பத்திரி தானே? ஆஸ்பத்திரி உள்ளே நான் வருவேன். உங்க ஆஸ்பத்திரி கீழ் பக்கத்துல இருக்கு. செல்லாம் செல்லாம். நீங்க சீதைக்கு ராமர் இருக்கும் இடம் அயோத்தியா, இந்த இந்துவுக்கு உங்க பொண்ணு ஜானகி இருக்கிற இடம் தான் அயோத்தியா. அயோக்யா. என் பொண்ணுக்கு முன்னாலும் தோப்புக்கரமே போட்டாலும் சரி, என் பொண்ணு உன்னை சீண்ட கூட மாட்டேன். எறும்பூர கல்லும் தேயும். பாப்போம், இந்த சம்பந்தம் பெட்டு வச்சு தோட்டதா பூகோளமே கிடையாது. உலகாதீங்க சார், சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லுங்க. தெரிஞ்சு ஆண்டா சொல்றேன், சரித்திரம் மாறும், பூகோளம் மாறாது. பிள்ளையார் சுழி போட்டாச்சு சார், உங்க பொண்ண பட பண்ணி தான் வந்திருக்கேன். அண்ணா. என்ன சார்? உன்ன பக்கத்துல அண்டா விட போறதுல பொண்ணு, உன்ன கேட்டுக்குள்ள விட போறதுல நாடு. வரட்டவா? போங்க, முதுக்கு பின்னாடியே வரேன். அப்படின்னா? போங்க சார், புரியும். எனக்கு தெரியல, நான் முத்து உங்க லவரு. ஒரு இந்துவை எப்படி காதலிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஓ ஜீசஸ், மிஸ்டர் நான் உங்களை காதலிக்கல. அப்ப என்னையாச்சும் விட்டுங்க. எதுக்கு? நீங்க என்ன காதலிக்கிற வரைக்கும் நான் உங்களை காதலிக்க. என்ன யோசிக்கிறீங்க? அப்படி உங்களை அறையலாமான்னு யோசிக்கிறேன். அப்பவும் காதலிப்பேனே. யூ, தனியா போற பொண்ணு கிட்ட என்ன மிஸ்டர் கலாட்டா இது? காதலிக்கிறேன தவிர ஏதாவது கலாட்டா பண்றேனா, வம்பு பண்றேனா, விசில் அடிக்கிறேனா, வாடி என் கப்ப விழுங்க பாடுறேனா, எல்லாம் குருநாத ட்ரைனிங். குருநாதரா? யார் அந்த ராஸ்கல்? அவர் அப்படிலாம் சொல்ல கூடாதுங்க. யார் அவரு? அவர் யாருன்னு சொன்னா என்ன காதலிப்பீங்களா? என் குருநாதர் கமலஹாசன். அவர் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன, என்ன லவ் பண்ண வேண்டியதானே? அவரு சொல்லிதானே நானே வந்திருக்கிறேன். நம்ம தெரு பேச்சீங்கன்னா நம்ம தெரு வந்துட்டோம் பாருங்க. இத்தான உங்களுக்கு நான் எது விட்டு மாட்டில ஒரு ரூம்ல இருக்கிறாங்க. உன்னுடைய எதிரி முகாம்ல இருந்து உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அந்த பொண்ணை பார்க்கணும்னு அல்லாடிட்டு இருந்தியே. ஆ, சொல்லுங்க சார். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஜானகியுடைய காலேஜில் ஏதோ விழாவான், அதில் அவ டான்ஸ் இருக்கு, சம்பந்தமே சொன்னாரு. அப்படியா? மற்றதை நான் பார்த்துக்கிறேன். வச்சிட்டமா? ஏ, எந்த காலேஜில் கேட்கவே இல்லையாப்பா. புசகட்ட வயல உயிர் காலேஜில் இருந்து செட்டா காலேஜ் வரைக்கும் நுழைஞ்சு நுழைஞ்சு பார்க்க போறியா? அறிவு கட்டம் உண்டோம், அறிவு கட்டம் உண்டோம். ரொம்ப இன்சல்ட் பண்றீங்களே சார் இந்த காலத்து பசங்களே. அது தெரியாம இருக்குமா? ஜானகி எத்ராஜ் காலேஜ். கரெக்ட். ஒரு தேங்க்ஸ் கிடையாது உங்களுக்கு இல்லாததா? எடுத்துங்க, எவ்வளவு வேணா பறக்கா வெட்டி கேட்டி கேட்டி வாங்க வேண்டியதா இருக்கு. சாவு கிராக்கி. உங்க பொண்ணு இப்படி நல்லா ஆடுவாடா? தப்பாவே ஆடுறதா வச்சுக்கோ. என்ன தப்புன்னு உமால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது இல்ல. அப்புறம் என்ன கேள்வி? ஏயா, கீரிப்பிள்ள சண்டையில கூட உனக்கு முதல் வேலை சீட்டு கிடைக்காது. காம்ப்ளிமெண்ட்ரியில கூட்டிக்கிட்டு வந்தா கண்ணு கேள்வியா கேட்கறேன்?
கொடுத்து வச்ச பொண்ணுக்காக வெட்டு வச்சேனே அதுக்கு அச்சாரமா உன்னை இப்போ தொட்டு வச்சேனே பொட்டு வச்ச பொண்ணுக்காக வெட்டு வச்சேனே அதுக்கு அச்சாரமா உன்னை இப்போ தொட்டு வச்சேனே சம்பந்தம் பெத்தெடுத்த சின்ன குயிலே போ சம்பந்தம் வேணும் அடி வண்ண மயிலே சம்பந்தம் பெத்தெடுத்த சின்ன குயிலே போ சம்பந்தம் வேணும் அடி வண்ண மயிலே சம்மாதம் தந்து விடு சீக்கிரம் வந்து விடு நாள் பார்த்து சொல்லுறவோ தோல் பார்த்து மலையிடு பொட்டு வச்சு பொண்ணுக்காக வெட்டு வச்சேனே அதுக்கு அச்சாரமா உன்னை இப்போ தொட்டு வச்சேனே நல்வாழ்வுக்காக இந்த நிதி நிகழ்ச்சி இந்த நேரத்துல உங்க எல்லாரும் நான் ஒன்னு கேட்டுக்கிறேன் ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்களுக்கு நாம ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில சேவை செய்யணும் அப்படி ஒரு உறுதி எடுத்துக்கணும் நீ என்ன செய்ய போறேன்னு நீங்க கேட்கலாம் நானே அதை ஆரம்பிச்சுக்கிறேன் ஹேண்டிகேப்டா இருக்கிறவர்களில் அதாவது உடல் ஊனமுற்ற ஒருத்தரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்கிற உறுதியை உங்க முன்னால நான் எடுத்துக்கிறேன் முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறீங்க அப்பாவே இதுக்கு சாட்சி
பிரபலமா என்ன சார்? கட்டிக்கிட்டா ஊனமுள்ளவனை தான் கட்டிப்பேன்றாலேயா? என்னையா பண்றது? நம்ம உறவுக்கார பையன் ஒருத்தர் இருக்கான், ரெண்டு காதும் டமாரம், அணுகுண்டே வெடிச்சாலும் அசர மாட்டான். உம்மை பாத்துக்கிட்டே என் கூட பேசிட்டு இருப்பான். ஒன்றா கண்ணு விட்டு விட்டு தவண முறையில திக்குவான், இடது கையும் வலது காலம் விளங்காது. ஜாதகம் தரேன், ஜானகிக்கு பாருங்களேன், நல்ல மேட்சிங்க இருக்கும் சார். கிண்டாலா பண்றீர? மேடையில உம்மை சாட்சிய வச்சு பொண்ணு சத்தியம் பண்ணிருச்ச. மேடையில கொடுக்கற வாக்குறுதிக்கெல்லாம் மதிப்பே கிடையாதுயா. அடே டேடே பரமசிவா, நம்ம பையன் என் பொண்ணு சொன்ன வழியும் ஒரு சௌரியம் இருக்கியா? சார் சார் என்ன ஷாக்கிங்கா இருக்க? மருந்துக்கு ஒரு ஊனம் கூட உடம்புல இல்லையே, எல்லாம் போற வீட்டுல மொட்டை மாடியாவது இருக்க? இருந்தா மேல இருந்து குதிச்சு கையா கால முடிச்சுக்க. ஆயா பரமசிவ, கட்டிக்கோ அப்புறம் கால் வளரும். என்ன ஞாயிற கை கால் என்ன முடியா? வெட்ட வெட்ட வளருதுக்கு. தப்பெங்கில் பறஞ்சு தழிச்சுக்கோ. அப்போ ரெண்டு காது செவிடு. எப்படி ஜானகி என்ன காதுக்குள்ள புகுந்தா பார்க்க போற? அனுதாபப்பட்டு ஒருவேளை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க சுவாமி. எப்படி லவ் பண்றது? லவ் லவ்னு லவ் பண்ணணும், உறக்க கத்தணும், அண்டாசலுக்கெல்லாம் தெரியற மாதிரி. ஐயோ உடம்புல ஒரு குறையும் இல்லாம பிறந்துட்டனே. இந்து கையை கொடு. எதுக்கு? என்னவா இருக்கும்? எந்தா ஒரு ஐடியா. நீ நொண்டி இல்ல, செவிடு இல்ல, நீ ஒரு குருடன். குருடனா? குருடன் தன்னே பெஸ்ட். காதலுக்கு கண் இல்ல அல்ல, காதலன் நீ, நினைக்கும் கண் இல்ல. முத்து உனக்கு எப்படி இந்த ஐடியா கிடைச்சது? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நம்ம குருநாதர் பல வேஷங்கள் போட்டுக்கிறார். அதோ பார் ராஜ பார்வை. பந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. பந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. பந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. யாரு 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 மேடம் நீங்க? பார்வை இல்லாதவர் மாதிரி தெரியுது, ஆனா வந்திருக்கிறது பொண்ணுதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? வாசனைய வச்சுதான். வாசனையா? தலையில மல்லிப்பூ கூட இல்லையே. ஆனா தலை இருக்கு. பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாவே மனம் உண்டு. படிச்சதில்லைங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா நீங்க பெறவிலையே குருடா? இல்லைங்க, இப்பதான் ஒரு பத்து நிமிஷமா. பத்து நிமிஷமாவா? ஒரு பத்து வருஷமா. கடிகாரத்தையும் கேலண்டரையும் பார்க்க முடியாத குருடனுக்கு காலம் ஒரு பொருட்டு இல்லைங்க. ஐயோ பாவம், என்ன பார்த்து பரிதாபப்பட்டா எனக்கு பிடிக்காதுங்க. இந்த மனப்பான்மையே நான் ரொம்ப பாராட்டுறேன். பாராட்டினாலும் எனக்கு பிடிக்காதுங்க. உங்க சுபாவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷம். என் பேரு இந்து. அது என்ன பொம்பளை பேரு? முழு பேரு இந்திரஜித், சுருக்கமா இந்து. உங்க பேரு? என் பேரு நீங்க சொல்ல வேண்டாம். ஐ அம் சாரி. ஐயோ பின் என்னங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரா சொல்றேன், அது உங்க பேரா இருக்கா பாத்துருவோம். என்ன சொல்றீங்க? சரி சொல்லுங்க. சீதா? இல்ல. இன்னொரு சான்ஸ் கொடுங்க, இன்னொரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். ஜானகி. ஃபேன்டாஸ்டிக். அத்தா என் பேரு எப்படி சொன்னீங்க? ஆறாவது அறிவு அதிகமா உண்டுங்க எனக்கு. குருடன் இல்லையா? ஜானகிங்கிற பேர்ல எனக்கு தனி அட்ராக்ஷன் கம் அஃபெக்ஷன். அப்படியா?
அந்த பேர்னாலேயே எனக்கு ராமாயணம்னா உயிருங்க. நாளைக்கு உங்களை கட்டிக்க போறவளுக்கு வேற பேர் இருந்தாலும் அதையும் ஜானகின்னு மாத்திடுவீங்க போல இருக்கே. நிச்சயமா, ஆனா வரப்போறவ பேரு ஜானகினே இருந்துட்டா பேரு மாத்திர வேலை மிச்சம்தானே. ஆமா, நீங்க எந்த காலேஜ்? எத்திரஸ் காலேஜ். எனக்கும் லேடிஸ் காலேஜ்ல தான் படிக்கணும்னு ஆசை, ஆனா இடம் கிடைச்சது என்னவோ ஆம்பளை காலேஜ்ல தான். நீங்க சிரிக்க சிரிக்க பேசுறீங்களே. சுடன் இல்லையா? யார் ஜானகி இது? இவர் பேர் இந்து. இந்து? சரி சரி, கண்டவன்லாம் பேசிட்டு இருக்காத, காலம் கட்டு கிடக்கு. ரொம்ப நல்லவர் மோகன். உன்னையே உத்து உத்து பாக்குறான், பார்வையே சரியில்லையே. சரியில்லதா? பார்வையே இல்லை பாவம். சரி சரி, வா வீட்டுக்கு போகலாம். பார்த்து போங்க, நான் வரேன். சத்ரு சத்ரு, வா டாக்கர். அப்போ அந்த பொண்ணு ஜானகி உன்னை தொட்டிருச்சு? ஆமா. உனக்கு மயிர் கூச்சல் எடுத்துருக்குமே. டேய் சொல்லல, தான மயிர் கூச்சல் எடுக்கும், பாக்கல புல்ல அரைக்கும். எப்படியோப்பா அறிமுகம் ஓவரு. போக போக பாரு. வரட்டுமா? இங்க காலேஜுக்கா? நோ, டில் மேரேஜ் நோ காலேஜ். பாய் பாய். பாத்தியா குரு, சின்ன பையன் இன்னும் மாதிரி தூள் கலப்புறான். நானும் இருக்கிறேன். எதிர் வீட்டு பொண்ணு ஸ்டெல்லா ஏறட்டு விட பாக மாட்டேன்றாபா. எதிர் வீட்டு பொண்ணு மரண சரித்திர பத்திரிக்கையா? பாக்கலையா? ஏக் துஜே கேலியே. அது பார்த்தேன். அந்த படத்துல எதிர் வீட்டு பொண்ணு கிட்ட நான் என்ன பண்றேன், எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்க மாட்டேங்களே. எதிர் வீட்டு பொண்ணு ஓ ரூம் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ராத்திரி பூரா போட்டுக்கிட்டே இரு. போட்டா பல்பு ஃபியூஸ் ஆயிடும், வேற பல்பு வாங்கி போட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அறிவு கட்டவனே, சொல்றத கேளுயா. எதிர்விட்டு பொண்ணுக்கு உன் மேல காதல் இருக்கிற பட்சத்துல அவளும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவா. அம்மா, ஒருவேளை ரூம்ல கரண்ட் கட்டினா? சிம்னி விளக்கு ஏத்தி ஊதி அணைச்சு அணைச்சு காட்டு. அழுமூஞ்சி, உனக்கெல்லாம் ஏண்டா காதல், இது சரிப்பட்டு வராது. போற போக்குல எதிர்விட்டு பொண்ணு உனக்கா நான் லவ் பண்ணும் நினைக்கிறேன் குரு. வழக்கம் போல தியாகம் பண்ணி கடைசியில உன் கையில ஒப்படைச்சிருவேன்ல. அந்த கதையெல்லாம் வேணா, உன் மேல எனக்கு நம்பி இல்ல, நானே பாத்துறேன். உடு. நீ யாரு? அது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எழுத்து விட்டு பொண்ணு செல்லாவ டாவடிக்கிற. என் தூக்கி கிளிய பாக்கல நீ? இந்த லைட்ட போட்டு போட்டு ஆஃப் பண்ணணும், பதிலுக்கு அவளும் அதே மாதிரி பண்ணுவான். அதுக்கு என்ன அர்த்தம்? தெரியல. தெரியல, அதுவும் என்ன லவ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓ அப்படியாது? ஏன், நீ யாருக்கா லவ் பண்றியா? இல்ல. அப்ப யார் நீ? அந்த பொண்ணு செல்லாவோட அப்பன். என்ன அடையாள தரிதா குரு? எங்கேயோ கேட்ட குரல். நான் முத்து குரு, முத்து. இப்படி சிப்பிக்குள்ள இருக்கியா? மரவ சரித்திர ஐடியா கொடுத்தா பாரு. இந்த மரவ சரித்திர ஐடியா உனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். வேணா இப்படி பண்ண, இந்த சகலகலாவில் வந்த மாட்டு வண்டியை குறுக்க விட்டா. அவ்வளவுதான முடியும். பொட்டப்பையா, நீ ஆம்பளையா இருந்தா
இதே மாதிரி என் பேரை எழுதி மொழிகன் எழுதுறாப்பா. ஒரு வாட்டி என்னடா, பத்து வாட்டி எழுதுறேன்டா பொட்ட பையா. சார் சார் மன்னிக்கணும், பாருங்க சார், அநியாயத்தை பாருங்க சார், சுவர்ல என்ன எழுதிருக்கா பாருங்க சார். இவன் என்ன தைரியம் இருந்தா இந்து மொழிகன் எழுதுவார் ராஸ்கல், இந்தியாவில் இருந்துகிட்டு, அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு. சாபாஷரா இந்து, இப்ப தண்ணி நின்ற காதலில் சூடு பிடிக்குது. வில்லன் வந்த பின்னே வீட்டுக்குள்ளேயே வில்லன் இருக்கிறதுனால ஜானகி வீட்டுக்கே போய் நாம லேண்ட் ஆகணும். நாம எல்லாருமா? நான் மட்டும்தான்ப்பா. எதிரியுடைய பாசறைக்குள்ளாரையே எப்படி நுழையிறது? நான் குடியிருக்கிற வீடுன்னு சொல்லி குட்டநாயர் வீட்டு விலாசத்தை கொடுத்துருக்கேன். ஜானகி அங்க வரப்போ. ஜானகி அங்க வருதா? ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. அப்போ எங்க வீட்டுக்கே குடி வந்துருங்கன்னு ஜானகிய சொல்ல வைக்கணும். ஏதாச்சும் செஞ்சு ஏதாச்சும்னா? அந்த ஏதாச்சும் தான் எதுன்னு இப்ப யோசிக்கணும். அது இதுவா இருந்தாலும் நீ வீட்டு வாடகை தரையில்லாம், தெம்மாடி வீட்டை காலி செய், அது இது டமால் டுமில் என்ன வீட்டுக்காரன் போல ஒரு ஆள் வந்து வள்ளியது ஒரு கலாட்டா செய்தால். ஏற்கனவே குருடன்னு உன் மேல ஒரு சிம்பத்தி, வீட்டுக்காரன் வீட்டை விட்டு விரட்டான்னு ஒரு சிம்பத்தி. சிம்பத்தி மேல சிம்பத்தி. வீட்டுக்காரனா வரப்போற ஆள் யாரு? அதான் செட்டப். ராஜாராணி படம், கும்பல்ல கோவிந்தா, தர்பார் தஸ்மாலம், சுயவளர்ச்சின்னு. இளவரசர் நான் வந்து இப்படிதான் தமிழ் பேசுவீங்களா? இன்னைக்கு தேதியில எவன் சரியா தமிழ் பேசுறான்ற? யாரு முன்சாமி? யாரு இவரு? போர்மா, இவரு விஷயமா தான் நான் வந்தேன். பேர் இந்து. ஹலோ, வணக்கம். படிக்கல அவரு? இந்த பத்துல உன் பேர் என்ன? இளவரசன் நம்ம 27. முன்சாமி, ஒரு சின்ன வேலை பண்ணணும். என்னமா? வர ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுக்குற அட்ரஸுக்கு வந்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா ஒரு சின்ன வேஷம். என்னத்துக்குமா? இவர் காதல் கதைக்கு. இவர் படத்துக்கு என்ன பேரு? இன்னும் வைக்கல. முனுசாமி, நீங்க என் வீட்டுக்காரனா வந்து என்ன கண்ணா அப்படின்னானு திட்டணும். ஏன் கொடைக்கூலி கொடுக்கலன்னு அப்படின்னு வீடு கட்டி அடிக்கணும். மனசுல பேர டைரக்டர் நண்பா, அத நம்ப கையில விடுவியா? நான் என்ன டைலாக் பேசணும்னு ஒரு பேப்பர்ல எழுதி என் கையில கொடுத்துரு, டப்பாச்சு வந்துடுறேன். அப்புறம் முனுசாமி, நீங்க வீட்டுக்காரனா வந்து நடிக்கிறப்போ ஜானகின்னு ஒரு பொண்ணு இருப்பான், அவ எதிரில நான் குருடனா நடிப்பேன், கண்டுக்காதீங்க. இந்த ஆளு குருடனா நடிக்கிறான், நான் வீட்டுக்காரன் நடிக்கிறேன், கரெக்டா? அவ்வளவுதான். அப்ப இந்த ஜானகியா நடிக்க போறது யாருமா? இந்த பார் ஆளு நல்லா சொல்லு, நம்ம கையில குட்டிக்கிறா இட்டாரேன், சோகா நடிப்பா, சீபா முடிச்சுக்கோ. ஐயோ, ஒரு நிஜ ஜானகிக்கு தான்ப்பா இவ்வளவும். ஜானகி ஜானகி தான் அடுத்த சொல்லுவாரா? முன்சாமி ஷார்ட் ரெடி, கூப்பிடுறாங்க. கவனமா கேட்டுக்கோ, நீ வீட்டுக்கு வெளில நிக்கிற, நான் ரெண்டு தபா கை தட்டுவேன், அப்புறம் தான் நீ உள்ள வரணும். ரெண்டு தபா கை தட்டுவேன், நான் வந்து டயலாக் சொல்லணும். அவன் தானே ஓகேமா? பார், கத்திரம் பாரு, நான் வரேன், நான் விட்டுனு. எதுக்கு நீ என்ன செய்யற? நான் வீட்டு உள்ள வந்தேன்னா ஆக்ஷன் அப்படின்னு ஒரு குரல் கொடு, அப்பதான் டயலாகே வரும். பை பூச்சுமா, கவலை விட்டு கீச்சிடலாம். முனுசாமி வந்துட்டா, ஜானகி வர்றதுக்குள்ள ஒரு வாட்டி ஒத்திக பாத்துடலான்னு பார்த்தேன். ஜானகி 10 மணிக்கு வரும். இதா நோக்கு, இப்ப 9:00, இன்னும் 1 மணி நேரம் உண்டு. ராஜார் பாத்தக்கால் இப்படி கட்டிக்காங்க. முனுசாமி வந்துட்டா. சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கைவசம் ஜிப்பா ஒண்ணு இல்லையா, நம்ம கபாலி லேண்டுக்கு போய் இத்த வாடகை வாங்கிக்கிறோமா? 1 ஹவருக்கு பேசிக்கிறேன், 10 ரூபாய். அந்த பொண்ணு தனபாகியம் எப்பமா வரும்? தனபாக்கியமா? யோ, ஜானகியா? ஜானகியா, சரி விடுமா, அதை வாய் தவறி வந்துச்சு. ஜானகி வாய் தவறி ரேவதின்னு வரலாம், இல்ல மாலதின்னு வரலாம், தனபாக்கியன்னு எப்படி வரும்? அது நம்ம சின்ன உடம்பா ஒண்ணும் கண்டுக்காத. இவன் இப்பவே உளர ஆரம்பிச்சு. இந்த பாரு வாஜா, நான் வந்து உன்னை கண்ணா அப்படின்னு திட்டுவேன். அல்ல, நடிப்பு தான், ஒண்ணும் கண்டுக்காத. என்ன, நீ என்ன வேணாலும் திட்டு, ஜானகிக்கு என் மேல அனுதாபம் வரணும், அவ்வளவுதான். நடு நடுல ஒண்ணு ரெண்டு கெட்ட வார்த்தை விட்டுக்குவோம், அப்பதாம ரியலா இருக்கும். நம்ம டைரக்டர் அடிக்கடி சொல்லுவான், அது ஒண்ணு வேண்டாம். எழுதி கொடுத்த டைலாக சொல்லு போதும், வா. அப்பா கண்ணா, முனுசாமி வீட்டுக்காரனே ஜன்னல் வழியா வரக்கூடாது, கதவு வழியா தான் வரணும், புரிஞ்சுதா? அங்க போய் உட்கார்.
பாருமா, நான் எப்ப வரணுமோ ரெண்டு தபா கை தட்டு, அது எனக்கு சிக்னல். அப்புறம் நான் உள்ள வந்தேன்னு மறக்காம ஆக்ஷன் சொல்லு, அது என் மூடுக்கு சிக்னல். சே, என்னப்பா கடிகாரம் இது, ஒன்பதுலயே நிக்குது. குட்டனா இருந்த கடிகாரம் கீ குடுக்கண்டா, அப்பப்ப தட்டணும். அதே தா நோக்கு, உள்ள வரலாமா? ஆ வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஏய் அங்க இருந்து போறேன், இங்க வா. ஏய் கண்ணாடி கண்ணாடி ரெட்டு ஸ்டிக்கி ஸ்டிக்கி. இதோ இவர வந்து. ஏய் என்னது பாரு, ஒண்ணுதா நீ போ. நமஸ்காரம். வரணும் வரணும், வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங், எல்லாரும் வெயிட்டிங். இந்து நான் போயிட்டு அப்புறம் வரட்டே. ஐயோ, நான் வந்ததுக்காக நீங்க போக வேண்டாம். நீங்க வர்றதுக்குள்ள இவன் போயிருக்கிறங்க, எல்லாம் கடிகாரத்து மிஸ்டேக். இவர் யாரு? இவரா? நான் சொல்லல, இவரு வந்து, இவரு என் சித்தப்பா. சித்தப்பாவா? அது எங்கனையானது சித்தப்பா? பார்க்க இளமையா இருக்காரு. அது வந்து எங்க அப்பா கூட கூட பிறந்தவங்க 10 பேரு, இவர் தான் கடைசியா பிறந்தவர். அதான் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. கடைசி சித்தப்பா, 10வது சித்தப்பா. சொல்லு சித்தப்பா. அதே அதே 10வது சித்தப்பா. இந்து நான் வரட்டே? என்ன இந்து, உங்க சித்தப்பா பேசும்போது மலையாளம் வாட வருதே. வரும் வரும். இந்து நீ சொல்லுதா இல்ல நான் சொல்லட்டே? யாராவது ஒருத்தர் பதில் பிறந்தாலும் நல்லது. அது இவங்க அம்மா வந்து தமிழ்நாடு, அப்பா வந்து கேரளா, அதான் மலையாள பேச்சு. அது வந்து இந்த பேருந்தா தனபாக்கியம். டேய் தனபாக்கியமா? ஜானகிடா அரபு கட்ட முண்டோ. ஐயோ என்ன இந்து, உங்க சித்தப்பா போய் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. அது என் அப்பன் புத்தி. உங்க அப்பான்னா இந்தோட தாத்தா? அப்படியும் வச்சுக்கலாம். அப்போ இவருக்கே மலையாளம் வரல? எங்க தாத்தாவுக்கும் இங்கதான் கிட்ட. எந்த ஊர் சித்தப்பா? கும்மிடி பூண்டி. கும்மிடி பூண்டி. இவங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் ஒருத்தர் தானே? அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஐயோ, இவரு உங்க சித்தப்பான்னு சொன்னீங்களே? அது வேற சொல்லிட்டனோ? எங்க வம்சாவளியே ஒரே குழப்பம் தான், அதை விடுங்க, மேல பேசுவோம். வரலாமா வரலாமா இல்ல நாட்டி ஒரு தம் வச்சுக்கலாமா? வீட்டுக்காரன், இ வீட்டுக்காரன் ஒரே ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் பேரு முனுசாமி, நேத்து வந்த திடீர்னு வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரே கலாட்டா பண்ணிட்டான். வெளியில் ரெடியா நிக்குது. எங்க கூப்பிடுங்க, நான் வேணாலும் பேசி பாக்குறேன். முனுசாமி கூப்பிட்டால் வரமாட்டான், ரெண்டு தடவை கை தட்டினால்தான் வரும். யோ வீட்டுக்காரரே, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயம்பா. ஆக்ஷன் சொல்லு. நான் இப்போதைக்கு வீட்டை காலி பண்ண மாட்டையா, நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ. ஆக்ஷன். மாறுது அப்பண்ட கூட பிறந்தது 10 பேர் அல்லே, நான் அதில் கடைசியா ஜனிச்சு, சோ கடைசி பெரியப்பா. கடைசியில பிறந்த எப்படி பெரியப்பாவோ? பாயிண்ட் பாயிண்ட். எங்கள் குடும்பத்தில் சித்தப்பாக்களை எல்லாம் பெரியப்பான்னு எங்க விளிக்கும். அப்போ பெரியப்பா என்னன்னு கூப்பிடுவீங்க? சிலரை சின்ன பெரியப்பான்னு விளிக்கும், இன்னும் சிலரை பெரிய சித்தப்பான்னு விளிக்கும். ஐயோ தலை சுத்துது. எனக்கும் அதே. இந்து பரஞ்சொல்லோ எங்கள் வம்சாவளிய ஒரே குழப்பம்னு. ஏடோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. இந்த நிமிஷமே வீட்டை காலி பண்ணணும்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. இந்த வீட்ல இருக்கிற சாமான் தூக்கி வெள்ள கிணத்த போறேன். இப்பவே காலி பண்ணனா எப்படியா முடியும்? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எங்கேயே போவார் பாவம். நீ நம்ம கூற பெருசா அவளாக்குறா? ஓ வீட்டுலதான் இடம் கூட, அதான் அவுட் ஹவுஸ் காலி ஆகுதே.
அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? சொன்னாங்களே நீ வரஞ்சி அவரே தான் அவுட் ஹவுஸ் குடுக்கிறது, அவரே வரும் அல்லே. எஸ், அவர் என்னவா? இந்து நான் முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கே எங்க வீட்டு அவுட் ஹவுஸ் குடி வரீங்க, என்ன சொல்றீங்க? உடனே சரின்னு சொல்லக்கூடாதுங்க. சரி யோசிங்க. ஐயோ யோசிச்சு முடிச்சாச்சுங்க, சரிங்க. யாரு? நான் உடல் ஊனமுற்றவன் சார், நான் ஒரு ஹாண்டிகேப்டு சார், கண் பார்வை இல்லாதவன் சார், கருணை காட்டுங்க சார். என்ன சொல்ற, எங்கடா உண்ட? சக்கரை இருக்கிற இடத்தை தேடி எறும்பு வர்றது சரஜன் தானே? புரியல. புத்திசாலித்தனமா சொன்னா புரியாத உங்களுக்கு, நான் சக்கரைன்னு சொன்னது உங்க பொண்ணு. இப்ப நீயா போறியா இல்ல கழுட்டு முடிச்சிட்டு? எப்படியும் இங்கதான் தங்க போறேன், சாவகாசமா சண்டை போட்டுக்கோமே. உன்னை இங்க தங்க விட்டா தானே அவுட் ஹவுஸுக்கு வர சொல்லி வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சதே உங்க பொண்ணுதான். அவுட் ஹவுஸுக்கு சொந்தக்காரன் நான். அவுட் ஹவுஸ்ல குடியிருக்க என்ன வாடகைன்னு நீங்க சொல்லுங்க. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க என்ன வாடகைன்னு நானே தெரிஞ்சுக்கிறேன். எங்கிட்டே சொல்றியா நீ? என்ன ஆன உண்டா உனக்கு? யானைகிட்ட இப்ப உன் அப்படி சொல்றேன் பா. அப்ப நீங்க ஜென்டில்மேன் இல்ல. அதுக்காக நீ கூட நான் வேடம் போட்டுக்கிட்டு வருவேன், நான் கண ஓட்டிட்டு இருக்கணுமோ? குருடன் என்ன சார், படே குலாம் அலிகா நாவே வருவேன்னு சொல்லி இருக்கேன், அதான் நமக்குள்ள அக்ரிமெண்ட். கப் சிப். வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான். அப்பா இவர் தான் இந்து. அரைமோ ஒண்ணும் தேவையில்லை. இப்பதான் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருப்பா, வெரி ஃபைன் ஜென்டில்மேன். இவனா? இவனா ஜென்டில்மேன்? நான் தான் ஜென்டில்மேன், அதனாலதான் அவஸ்தையே. இந்து கொஞ்சம் இருங்க, அவுட் ஹவுஸ் சாவி கொண்டு வர. பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் ஜானகி நீ சொன்ன பையனா? ஆமாமா. ஒரு நிமிஷம் இருங்க. யாரது? எங்க அம்மா. உங்க அம்மாவா? ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா. அடடே நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. கண்ணு தெரியாதுன்னு சொன்னாலே எப்படி என்ன கரெக்டா கண்டுபிடிச்சு காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ற? கண் இல்லைன்னா என்னம்மா? உங்க பாதத்துல இருக்கிற தேஜஸ் அப்படியே காந்த மாதிரி என்ன இழுத்து உங்க காலடியில கொண்டு தள்ளிடுச்சு. இந்து இந்தங்க காபி. ஜனகி காபில சக்கரை போட்டிருக்கீங்களா? ஆமா. அப்ப வேண்டாங்க. ஏன்? எங்க அம்மாவுக்கு சக்கரை வியாதிங்க. எங்க அம்மாவுக்கு எமனாய் இருந்த அந்த சக்கரையை நான் வாழ்நாள் பூராவும் தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். நீங்க என்னதான் சொல்லுங்க, தாய்க்குளம் தாய்க்குளம் தாங்க. தீர்காயசா இருப்பா. ஜானகி உங்க அம்மாவை தவிர வேறொரு காந்தம் இங்க இருக்கு போல் இருக்க, கால விழ சொல்லி அப்படியே இழுக்குது. என்னத்தான் காந்தம்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். யார் பேசுனது? எங்க மாமா. மாமாவா இங்க இருக்காரா? ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருப்பா, நல்லா. என்ன பாக்கியம், உட்காருப்பா உட்கார். இந்த காலத்து பசங்க யார் பெரியவங்களுக்கு இப்படி நமஸ்காரம் பண்றாங்க? ஒரு நாளைக்காவது நீ விழுந்திருக்கியா கால? உன்ன மாதிரி ஒரு தங்கமான பையனை இந்த காலத்துல பாக்குறது ரொம்ப அபூர்வம்ப்பா. ஏன்ப்பா? நீங்க வரும்போது ஏதாவது இனிப்பு சாப்பிட்டு வந்தீங்களா? என்ன ஒரு இனிமையான குரல் சார் உங்களுக்கு, பியு சின்னப்பா மாதிரி. பியு சின்னப்பா அளவுக்கு குரல் இருக்குங்கறியா? பியு சின்னப்பா என்ன சார் உங்களுக்கு இருக்கிற குரலுக்கு, நீங்க பியு பெரியப்பாவா இருக்கணும். என் திறமைய இந்த வீட்டுல ஒரு பய புரிஞ்சுக்கல பாரு. குரலை விடு, கவிதை எப்படி எழுதுவன் தெரியுமா? கேக்குறியா? கண்ணாடி முன்னாடி நின்னாடி, கண்டாடி திண்டாடி கொண்டாடி, மலர் செண்டாடி பந்தாடி வந்தாடி, அவ பின்னாடி என்னாடி சொன்னாடி, அவ பின்னாடி என்னாடி சொன்னாடி. பாத்தீங்களா சார்? என்னப்பா எப்படி புல்லரிச்சு போச்சு? ஒரு கவியரங்கத்துல இந்த கவிதை அரங்கேற்றம் பண்ணணும், அதான்ப்பா என் லட்சியம். நான் ஏற்பாடு பண்றேன் சார். பண்ணிடு. என் மச்சான் சம்பந்தம் தலை குனியணும். அதான் சார் என் லட்சியமும். இந்த பையனை பாத்தீங்களா? நீங்களும் இருக்கீங்களே, ஒரு பூஜை புனஸ்காரம் ஒண்ணும் கிடையாது, எப்ப பார்த்தாலும் வெத்தலைய குதப்பிட்டு. இந்த சின்ன வயசுல
என்ன தெய்வ பக்தி, என்ன மரியாதை. அதுக்காக ஒரு தடிப்பயல் அவுட் ஹவுஸ்ல தங்க வைக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். அனுமதிக்கிறதுக்கு நீங்க யாரு? உன் புருஷன்டி. சரி, என் புருஷன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கம்மனா இருக்கணும். நீ போ தம்பி அவுட் ஹவுஸுக்கு. இந்து, உங்களுக்கு சாமி கும்பிடும் போல இருந்தா இந்த பக்கம் பார்த்து கும்பிடுங்க. சரஸ்வதி படம் மாட்டிருக்கேன். சரிங்க தேவி. இந்த பக்கம் இல்லைங்க, அந்த பக்கம். நீங்க எந்த பக்கம்னு சரியா சொல்லலையே தேவி. சாமி படம் மாட்டினதா மாட்டினீங்க, அப்படியே உங்க கை. பின் என்னங்க திருட்டு கை? என்ன நித்யா, என்ன வேணும்? யாரு நித்யா? உங்க தங்கச்சியா? உன் அம்மா கூப்பிடுறாங்க. யாரது? இவரு எங்க அண்ணன், நித்யான் பேரு. அண்ணனா? தரையில இருந்து குரல் வருதே. அவரு வயரம் கம்மி. Glad to meet you sir. Glad to meet you சார். எங்க இருக்கீங்க? சரி, கை கொடுக்காட்ட பரவாயில்ல, போன் எங்க இருக்குன்னு சொன்னா போதும். பாரதி ராஜாவுக்கு ஒரு போன் பண்ணணும். Glad to meet you sir. Glad to meet you sir. பாரதி ராஜா தெரியுமா சார் உங்களுக்கு? நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கணும். ஆனா நடுவில் இந்த எஸ்எஸ்எல்சி பியூசின்னு 1008 இறஞ்சதுனால படிக்கல சார். பாரதி ராஜா உங்களுக்கு தெரியுமா? அவர் அப்பாவையே தெரியும். அவரை தெரியுமா? அவரை நல்லா தெரியும். தப்பா நினைச்ச கூடாது. அவருக்கு உங்களை தெரியுமா? தெரியும். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாவே வெறி சார், ஏதாவது சினிமால தலை காட்டணும்னு. அவர் அடுத்த படத்துல உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரட்டா? அடுத்த படமா? பேர் வச்சாச்சா? என்ன பேரு? சாரல் அடிக்குது ஜன்னல சாத்து, அதுல நீ தான் ஹீரோ. போதுமா? என்னால முடியுமா சார்? ஜன்னல சாத்த முடியாத உன்னால. நான் ரொம்ப குள்ள சார். சரி, கொஞ்சம் டைட்டில மாத்தி சொல்றேன். என்ன? சாரல் அடிக்குது கீழ் ஜன்னல சாத்து. சார் நீங்க தான் சார் என் குருஜி. உங்க கைய காலா நினைச்சு கண்ணுல ஒத்திக்கிறேன் சார். குருஜி, குருஜி. ரெட்டை பாக்கெட்ல போடுங்க பாக்கலாம். ரெட் எங்க இருக்கு? இங்க. பாக்கெட் இங்க. ஊமைய போய் சங்கராபரண பாடுங்கிற மாதிரி கூட கேரம் ஆட சொல்றீங்க. நடிக்காதீங்க, உங்களால முடியும். அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ரைட். ரெண்டு பாக்கெட்ல விழுந்துதா? ஃபென்டாஸ்டிக். உங்களுக்கு எதுக்கு கண் பார்வை? ஏ வரலுக்கே பார்வை இருக்குங்க. இந்த வரலுக்கு பாராட்டு கிடையாதா? என்னங்க திடீர்னு என் விரல் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கு? என்ன செஞ்சீங்க? நாட்டி. ரெண்டு போட்டுமா? இன்னொரு வாட்டி. குருஜி, நான் பிறக்கும் போதே பெரிய நடிகனா போற ஆசையோட தான் பிறந்தேன். எப்படி? தீபாவளி போது புதுப்படம் ரிலீஸ் ஆகும். நானும் தீபாவளி ரிலீஸ் தான். சினிமா தியேட்டர்ல தான் எங்க அம்மாவுக்கு வழி எடுத்துதான். பிறந்தது ஆபரேஷன் தியேட்டர், எல்லாம் தியேட்டர். ஆனா உன் பேர் தான் சினிமாவுக்கு ஏத்த பேர் மாதிரி இல்லை. நித்யா அனித்யா. என்ன இது சாமியார் பேர் மாதிரி? வேணும்னா மாத்திடலாம் குருஜி. பேரை மாத்திடலாமா? ஜாதி மாறணுமா? மதம் மாறணுமா? உங்களுக்கா நான் தேசத்தையே மாத்திக்க தயார். காப்பி. ரஜினிக்கு பேர் வச்சது கூட நான் தான். வெளியில யார்கிட்ட கேட்டு வைக்காத. ரஜினியா தெரியுமா உங்களுக்கு? திருப்பி திருப்பி ஒவ்வொருத்தரா தெரியுமா தெரியுமா கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. தெரியணும் சொன்னா நீ நம்பணும். ரஜினி நானும் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன பேர் மாத்தலாம் குருஜி? உங்க அப்பா பேர் என்ன? சம்பந்தம். முதல் எழுத்து சாணா. உன் பேர் என்ன? நித்யா. அதுல முதல் எழுத்து நீ. ச நீ எப்படி? சனியா. சனி. சினி ஆர்டிஸ்ட் சனி. சொல்றதுக்கே டைலாக் மாதிரி இருக்கு பாரு. சனினா ஒரு மாதிரி திட்டுற மாதிரி இருக்கு. வேணும்னா வியாழன் வெள்ளி இப்படிதான் வச்சுக்கலாம் குருஜி. சனி யார பிடிக்குதோ அவங்களுக்கு தான் கஷ்டம். ஆனா சனியை யாரும் பிடிக்க முடியாதே. சனி சனி சொல்லி பார்த்தா நல்லாவே இருக்கு குருஜி. என்னடா மாடிப்படியிலேயே சைக்கிள் விடுற, எல்லார்ட்டையும் கப்டா விடுற? ஆள் சேர்க்கிறேன் மந்திரி சபா அமைக்க. நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவேன். முடியாது உங்களால. ஏண்டா? ஏற்கனவே உங்க மேல ஊழல் புகார் இருக்கே. சரி சரி, புருட்டு டாலின் டாலின். என்ன சார் இந்த இந்து உங்க வீட்டு அவுட் ஹவுஸ்ல வந்து உட்காந்துட்டானே? எப்படி இருக்கான்?
வீட்டில் எல்லாரையும் தம்பாக்க செட்டப் பண்ணிட்டான்ப்பா. கண்டிஷனை மீறி அந்த பயலை காட்டி கொடுத்துடலாம்னு சில சமயம் தோணும். அந்த சமயம் பார்த்த அந்த ராஸ்கல் இந்த விஜிபியில் எடுத்த ஃபோட்டோ இல்லை? நீங்கள் பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்தீங்களே. யோ, பாப்பா உங்களுக்கு முத்தம் கொடுத்துச்சே. ஆ, அந்த ஃபோட்டோவை என் சம்சாரத்துக்கிட்ட காட்டிடுவேன்னு சொல்லி பயமுடுத்துக்கிட்டே இருக்கிறான். காட்டிட்டு போட்டும் சார். என்ன போச்சு? உன் சம்சாரத்தை மேலே அனுப்பிச்சுட்டு சுதந்திரமாக இருக்கிற. அந்த ஃபோட்டோவை என் பொண்டாட்டி ராஜேஸ்வரி மட்டும் பார்த்துட்டா என்னை தோச்சு கொடியில் காய போட்டுருவோம். அந்த பயலை எப்படியாவது மறக்கணுமே சார். பரமசிவம், ஒரு ஐடியா. என்ன? நான் தான் நேருக்கு நேர் அந்த பயலை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு கண்டிஷன். ஒரு முட்டைக்கடதாசி போட்டேன். எப்படி? இந்துவை பற்றி தாறுமாறாக எழுதி அதை என் விலாசத்துக்கே போஸ்ட் பண்ணுறது. அதை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் எதிர நான் உறக்க படிப்பேன். ஜானகிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வரும். அப்புறம் அது என்ன பாஸ்? மொட்டை கடுதாசி, கடுதாசியில் கூட மொட்டை காப்புன்னு உண்டா? என்ன பண்ணலாம் சார், என்ன பண்ணலாம்? நாளைக்கே லெட்டர் போய் சேர்ந்துருமே. உடனே எதிர் நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னை தப்பாக எடுத்துக்குவாங்க, ஜானகி உட்பட. அவ்வளோதான், ஒன்று அவுட் ஹவுஸ் விட்டே கேள்விடுவாங்க. ஒரு ஐடியா. என்ன? என்ன என்ன? செட்டப். என்னப்பா, ஏதாவது லெட்டர் இருக்கா? கையை பார்க்காதீங்க, அங்கே பாருங்க. என்னப்பா அது? என்ன மூட்டை? மூட்டையா? மூட்டை எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்த லெட்டர்ஸ் தான். எங்க கொட்டை? இந்தாப்பா. என்ன வச்சுக்க? தலையை சொல்லுங்க உங்ககிட்ட. இல்ல, அப்புறம் என்ன வச்சுக்கங்க? காபி சாப்பிடு. ஆச்சரியமால கண் பார்வை இல்லாத இந்துவுக்கு நாம தங்கறதுக்கு இடம் கொடுத்ததுனால நம்மள பாராட்டி எழுதிருக்காங்கம்மா. இத்தனை பேரா? ஜானகிய பாராட்டி 98 பேர், அம்மா உங்களை பாராட்டி 128 பேர், அப்பாவோட தாராளமரத்தை பாராட்டி 236 பேர்மா. அப்பா, உங்க அப்பாவை மற்றவங்க பாராட்டி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. பாராட்டு கடிதம் படிச்சு நமக்கெல்லாம் தகட்டி போச்சு இல்ல, அதனால சேஞ்சுக்கு ஒரு லெட்டர். இந்து பெரிய அயோக்கியனா, அதுவும் மொட்டை கடிதாசு. எவனோ வைத்தறிச்சல் பிடிச்ச சோமாரி. பேர் போட்டு லெட்டர் எழுத தில்லு இல்லாத கோழி நபும்சகன். நூர் பேர் இல்லாத ஒரு கடங்காரன், எழுதிட்டு போகட்டுமே. திருஷ்டிக்காக இந்த லெட்டரை வச்சுக்குவோம். கடல்ல கரைச்ச பெருங்காயம், இது கிழிச்சா போதும், திருஷ்டி கழிச்சா மாதிரி. வச்சது வச்ச இடத்துல இருந்தா வீட்டுக்குள்ளேயே சடுகுடு ஆடுவேங்க. இன்னும் பாருங்க, 1 2 3 4 5 6 7. எப்படி இதையே இன்னும் வேகமா செய்வேங்க? 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. இப்ப பாருங்க. நல்லாவே அடிபட்டு போயிடுச்சுங்க. என்ன இருந்தாலும் மேஜர் மேஜர் தான், மைனர் மைனர் தான். அம்மா, ஐயோ, சீட்டு தானா நகர்ந்திருக்கணும், இல்ல எந்த தடியனாவது வந்து நகர்த்தி இருக்கணும். அம்மா, இங்க இங்க கணக்கு தப்பா போச்சா என்ன? என் கணக்கு கரெக்ட் தாங்க. சீட்டு நகர்லன்னா நாம இப்ப நெருங்கி இருக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? இந்த மடிப்பிச்சதான் எல்லாம் தெரிகிறது,
எனக்கு எல்லாம் தெரிகிறது. எல்லாம் தெரிகிறது மன கண்ணுக்கு முன்னாலே ஒரு கண்ணாடியை போலே அழகு எல்லாம் தெரிகிறது மன கண்ணுக்கு முன்னாலே ஒரு கண்ணாடியை போலே அழகு எல்லாம் தெரிகிறது எல்லாம் தெரிகிறது எனக்கு எல்லாம் தெரிகிறது. என்ன எல்லாம் தெரிகிறது? அழகு எல்லாம் தெரிகிறது. இயற்கை அழகு, வானம், மேகம், உயர்ந்து நிற்கும் மாமலையே உன்னை மேகம் தொடுகிறது. கொஞ்சம் இறங்கி வந்தால் நானும் தொடுவேன் ஆசை சுடுகிறது. கொஞ்சம் இறங்கி வந்தால் நானும் தொடுவேன் ஆசை சுடுகிறது. ஊரிடும் ஓடையே பூமி ஏங்குது வாடையே அழகு எல்லாம் தெரிகிறது எனக்கு எல்லாம் தெரிகிறது. இப்படி போய் பந்தயம் வச்சானே, பந்தய சம்பந்தம் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம என் புத்திய ஜோட்டாலதான் அடிக்கணும். அதை பாக்கணுமே. நனைந்து நிற்கும் தாமரையை எங்கும் தண்ணீர் வழிகிறது. பக்கம் நெருங்கி வந்த ஈரம் துடைக்க கைகள் துடிக்கிறது. பக்கம் நெருங்கி வந்த ஈரம் துடைக்க கைகள் துடிக்கிறது. நாடெல்லாம் நேரிலே நூலிடை நீந்துமா நானதை பார்க்கையில் என் மனம் தாங்குமோ. அழகு எல்லாம் தெரிகிறது எனக்கு எல்லாம் தெரிகிறது. என்னம்மா அப்படியே வந்து நிக்கிற? அவருக்கு தான் பார்வை இல்லையப்பா. சரி சரி, உனக்கு வெக்கமா இல்லையா? நீங்க நிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு. அதானே, நீங்க போங்க சார். போறேன்டா ராஸ்கல், திருட்டு ராஸ்கல். பாடி முடிடா, வரேன். திரண்டு நிற்கும் பால் நிலவே உன்னை வானம் அணைக்கிறது. மண்ணில் தவழ்ந்து வந்தால் நானும் அணைப்பேன் தேகம் கொதிக்கிறது. மண்ணில் தவழ்ந்து வந்தால் நானும் அணைப்பேன் தேகம் கொதிக்கிறது. பார்வைகள் தேடிடும் பேரழில் பிம்பமே, நீ என்னை சேர்ந்த பின் வேறு இன்பமே. அழகு எல்லாம் தெரியும்
எனக்கு எல்லாம் தெரிகிறது. மனக்கண்ணுக்கு முன்னாலே ஒரு கண்ணாடியே போலே அழகு எல்லாம் தெரிகிறது. எல்லாம் தெரிகிறது எனக்கு எல்லாம். காதலிக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? இருக்கே. எத்தனாவது படிச்சிருக்க? நாலாங்கிலன். ஏபிசிடி தெரியுமா? ஃபுல்லா தெரியாது, நாலு எழுத்து தெரியும். ஏபிசிடி வரைக்குமா? இல்ல அதுவும் இல்ல, LOVE. இந்த நாலு எழுத்து தெரிஞ்சா போதுமா? டவுட் பண்றதுக்கு இது தெரிஞ்சா பத்தாதா சார்? ஏபிசிடி தெரியல, காதலிக்கிறான் ராஸ்கல். சரித்திரத்துல ஏதாவது தெரியுமா? தெரியும், கேட்டு பாருங்க சார். இந்தியா மேல படையெடுத்த முகலாய சக்கரவர்த்தி யார்? பார்பர். அது நீ? நான் படையெடுக்கலீங்க. பார்பர் இல்ல, பாபர். நமக்குள்ள ஜாதி மதம் படிப்பு பழக்க வழக்க எதுவுமே சமம் இல்ல. என்னது சுத்தி ஹேமர் இங்கிலீஷ் போதுமா? எதுக்கு இது? ஆணி இங்கிலீஷ்ல நெயில் போதுமா? இது கை இங்கிலீஷ்ல ஹேண்ட் போதுமா? எங்க காதலுக்கு நீங்க சம்மதி இல்லைன்னா இந்த ஆணியால கையில அடிச்சுக்குவேன். உங்க பொண்ணு நான் எவ்வளவு தூரம் நேசிக்கிறேன்னு அப்பாவது உங்களுக்கு புரியட்டும். வேணா நீங்க ஆட்டிங்க சார். இட்டுல சார், இது ஏதோ சினிமாவில வருமே. நல்ல வேலை நீங்களும் இந்த படம் பாத்துருக்கீங்க. கிளிஞ்சல்கள், நீங்க கிறிஸ்டியன், அதான் கிளிஞ்சல்கள் ஐடியா. வேணா நீங்க ஆட்டிங்க சார். இட்டுல சார், ஆணி அடிக்கலன்னா விடமாட்டேன் போல் இருக்கேன். விடமாட்டேன், இட்டுல சார், இட்டுல. கொண்டா கொண்டா வா, சுத்திய கூட நிஜமாவா? சுத்திய கூட ரொம்ப சொன்ன சார். யாரிட பாய்க்கிற? உன்னை காதலிக்கிற ராஸ்கல். குரு குரு, கிறிஸ்துவ பொண்ணாச்சேன்னு கிழிஞ்சல்கள் அறிய விட்ட. பாரு கைய, இம்மா நேரம் நான் சிலுவல தொங்கிட்டு வரேன். இது உனக்க குரு எங்க புட்டா குரு? ஐயோ என்ன சார் இது, நம்ம மட்டும் கிடையாது சித்தம், இப்படி புஷ்வான மாதிரி போயிருச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த பயல அந்த குருட்டு பய வேஷத்தை நான் கிழிக்கிறேன். எப்படி வச்சிருக்கேன் வேற ஒரு திட்டம். என்ன பேப்பர் ரைட்ட பாத்திருக்கியா? தெரியும் உங்களுக்கு, நானு நிஜமான பேப்பர் வீட்டை பாத்திருக்கியா? கல்லாட்டம் இருக்கும். என்ன பண்ணலாம்னு ஐடியா? பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த பய மூஞ்சிய பார்த்து பேப்பர் வீட்டை தூக்கி அடிச்சா அடிச்சா நிஜமாவே கண்ணு தெரியாதான் என்ன ஆகும்? நெத்தியில் அடிபடும். இவன் தான் குருட மாதிரி நடிக்கிறவனாச்சு. என்ன பண்ணுவான்? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல தன்னறியாம அத கையில லமக்குன்னு புடிச்சுக்குவான். தன்ன காப்பாத்திக்க, உடனே அவனை நான் புடிச்சுக்குவேன். குருடனாவா நடிக்கிற படவா ரஸ்கல் அப்படின்னு உங்க பொண்ணு அவனை பூடி முடினு புடிச்சுக்கிடுவான். பிரமாதம் சார். என்னைக்கு சார் உங்க பேப்பர் வீட்டு விளையாட்டு? நாளைக்கே. நாளைக்கேவா? பேப்பர் வைட்டா? என்ன பண்ண போற? செக்டார் பம்பரபாய். பஹலே தோ அப்னே தில் கி ரஜா ஜான ஜாயே. பஹலே தோ அப்னே தில் கி ரஜா ஜான ஜாயே. ஃபிர் ஜோ நிகாஹே. என்னப்பா டிவியா? ஆமா சார் டிவி. நீ எப்படி டிவி பார்க்க முடியும்? பாக்குறேன்னு சொன்னேன்னா என்ன? எப்படி ஆமான்னு நீங்க டிவியான்னு கேட்டீங்க. ஒருவேளை இது என்னன்னே தெரியாம வாங்கி வச்சிருக்கீங்களோன்னு. ஆமா டிவின்னு. நல்லா பேசுற, கண்ணால பார்க்க முடியாத குறைய வாயால பேசி சரி கட்டுறேன். எனக்கு பேச்சுல நம்பிக்கை இல்ல, செயல்ல காட்டுறவன். என் மேனுஃபேக்சர் ஜானகி பாத்துக்க, குட்ட உடைக்க போறேன். நான் வாய் உள்ள பிள்ளை இருந்தாலும் கண் இல்லாத பெரிய குறை தானே. தலை இருக்கு, உடைச்சுக்கோ. தலை தப்புமா? வாங்க உள்ள.
ஜிஞ்சரடி ஜிம்கண்ணா, ஜிஞ்சரடி ஜிம்கண்ணா, பொண்டாட்டி போட்ட போடு பஞ்சரடி கும்கண்ணா, ஜிஞ்சரடி ஜிம்கண்ணா, ஜிஞ்சரடி ஜிம்கண்ணா. என்ன பரமசிவம் சார், என்ன மீசி இப்படி வளர்க்குறீங்க? நானா வளர்க்கல, எதிரி தோக்குறாருங்கிற சந்தோஷத்துல தானா வளருது. கண்டாக்டர் காந்திலாலோட சீஃப் அசிஸ்டன்ட் டாக்டர் உமாநாத் பேசுறேன். ஆ, காந்திலால்கிட்ட தான் ஆபரேஷன் பண்ணிக்கணுமா? சரி, அவர் ஸ்டேட்ஸுக்கு போயிருக்கார், வர இன்னும் 3 மாசம் ஆகும். அது வரலையும் கண்ணு இருக்குமா? ஆபிஸ்டு சார் யாரு? அதான் இப்ப சொன்னீங்க, பரமசிவம்னு பேரு. ஓ, பரமசிவமா? நெத்திக்கண்ணுல கோளாரா? ஆபரேஷன் பண்ணிட்டா போச்சு. விளையாட்டெல்லாம் இருக்கட்டப்பா, வீட்டுக்கு எப்ப வர? ஓ, ஒரு குருட்டு பையன் இருக்கான்னு சொன்னீங்க. நீங்க வந்து அவனை டெஸ்ட் பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். என்னன்னு? அவன் புழுகன்னு. ஓஹோ, நாளை காலம்பரம் 10 மணிக்கு வரேனே. எழுதிக்க, நீ மறந்துடுவ. நாராயணா நாராயணா நாராயணா. வாங்க. நீங்க யாரு? மெட்ராஸ்லயே பெரிய கண்டக்டரா தெரியுமா? டாக்டர் காந்திலால். அவர் தான். ஓ, வாங்க வாங்க. அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. இவர் தான் நம்ம கம்பவுண்டர் அம்ஜத் ஐயர். அம்ஜத் ஐயர், நீங்க யாரு? சம்மதத்தோட டாக்டர். நீங்களும் டாக்டரா? டாக்டர் இல்லைங்க, டாக்டர் அவரோட மக. வாங்க. டேக் யூ சீட். பரவாயில்லைங்க, ப்ளீஸ் டேக் யூ சீட். ஓம்போது எடுத்துட்டு போறேங்க. அப்பா அப்பா, கண்டாக்டர் வந்துட்டாரு. அப்படியா? 10 மணிக்குள்ள வரேன்னாரு, 9 வரைக்கும் வந்துட்டாரு. சரி, நீ போய் உட்கார வை, நான் வந்துடுறேன். சரிப்பா. தொலைஞ்சா தொலைஞ்சா பாய தொலைஞ்சா. ஆ, பார்த்து பார்த்து, கண்டாக்டர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கதான். ஆ, அப்பா சொல்லிட்டு இருந்தாரு 9 மணிக்கே வந்திருக்கணுமே. ஏன் லேட்டு? கிளம்புற நேரம் பார்த்து ஒரு ஆள் கட்டிங் வந்துட்டான். ஜானகி, டாக்டர் காந்திலால நீங்க இதுக்கு முன்னாடி எப்பவாவது பாத்திருக்கீங்களா? இல்ல, ஆனா முகம் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க என்ன பாத்துருவே முடியாதுங்க, நான் ஒன்லி ஃபார் ஜேம்ஸ். அதாவது ஆம்பளைங்களுக்கு தான் வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லுங்க. இந்த டாக்டர்களே இப்படித்தான், ரொம்ப தமாஷ. வணக்கம் டாக்டர், நீங்க கண் வைத்தியர் தான், இருந்தாலும் சாதாரண வைத்தியமும் தெரிஞ்சிருக்குமே. தெரியும் தெரியும். சார் யாரு? எங்க மாமா. மாமா, உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? ஒன்னா ரெண்டா டாக்டர், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட்டுக்கு அப்பால வருவோம். முடி வெட்டிக்கின்னு ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்குதம்மா. எனக்கு முன்னேறி இருக்கு. நீ முதல்ல கொஞ்சம் உள்ளரப்பமா. வாங்கப்பா, டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பண்றாரா? பண்ணட்டும் பண்ணட்டும். ஜானகி, பெரிய அதிர்ச்சிக்கு தயாராரு. என்ன சொல்றீங்க? பாரு பாரு மினி, டெஸ்டிங் ஓவர். நீயா? பையன் அப்பாவுக்கு கண்ணில் என்ன டாக்டர்? ஐயோ பாவம், கண்ணில் கேட்ரேக்ட். ஆமாம்மா, பயங்கர கான்ட்ராக்ட். உனக்கே ஒழுங்கா கண்ணு தெரியாது, நீ இவனுக்கு வைத்தியம் பார்க்க என்ன இட்டாண்டியா? அப்ப எப்படிதாம்மா புத்திரத்த கண்ணு கிட்ட வச்சு படிப்பான். அதான் ஐயர் மறந்தாடு, நீ இங்க எந்திருக்கிற கம்னு குந்து குந்து சம்பந்தம் சொல்லிட்டேன். அவங்க அப்பன குழந்த மாதிரி அட்டம் பிடிக்கிட்ட பெஜரா போச்சு. ஐயோ, ஓட்டிப்பேன். இப்படி சொன்னா தம்மா கேட்பான். மின்னி நைனா கை புடிச்சுக்கோ, கெட்டிமா புடிச்சுக்கோ. நீ மறந்து கொண்டா
இந்த மருந்த கண்ணுல ஊத்து, உனக்கு ஒண்ணும் தெரியாது, கம்னு இருக்கு. நீ வாமா ஐயா, மருந்த ஊத்துறதுக்கு முன்னாடி கண்ணுல டெம்பரேச்சர் எடுத்துக்கோ. என்ன மறந்துடாத டாக்டர், இந்த கண் பார்வை திரும்பி வர சான்ஸ் உண்டா? வந்தாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஒரு மாசத்திலயும் வரலாம், ஒரு வருஷத்திலயும் வரலாம், விட்டு விட்டும் வரலாம், தொடர்ந்தும் வரலாம். வானில இருக்க மாதிரி சொன்ன எப்படி? அப்ப நான் அடிக்கடி வந்து பாக்குறேன், வர. பையன் பயங்கர ஹாண்டிகேப் சொல்லிட்ட. ஜானகி, உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. இப்ப என் கைய விட்டுட்டா, அதுவே பெரிய கைமாறு. யாரு? உமாநாட்டா? இப்ப வரேங்கிறியா? ஏன் லேட்டு? உன் சீஃப் காண்டினாலே வந்துட்டு போயிட்டான். அவர் ஸ்டேஷன்ல என்னப்பா இவ்வளவு நிச்சயமா சொல்றானே? ஒருவேளை ஆவிய இங்க விட்டுட்டு அவர் மட்டும் அமெரிக்கா போயிட்டாரா? ஐயோ, வாங்க இந்து. ஒரு சின்ன சந்தேகம். என்ன கேளுங்க. ஒரு பொண்ணை பார்த்து உன் வயசு என்னன்னு கேட்டா அவளுக்கு எப்படி இருக்கும்? மகா எச்சலா இருக்கும். அதுவே பிறந்த நாள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அன்னைக்கு பாராட்டு தெரிவிச்சு எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஐஸ் வைக்கலாமா? ஆமா, இன்னைக்கு என் பிறந்த நாள். நான் அதெல்லாம் பெருசா கொண்டாடுறதே இல்ல. சினிமா ஸ்டாரா என்ன? நீங்க சினிமா ஸ்டார் இல்லதா? ஆனா நான் உங்க விசிறி. இது ஐஸ். ஏ காக்கா, என்ன திடீர்னு பக்தி? என்ன முழிக்கிற? பேசுற புள்ள யாருன்னு பாக்குறியா? நான் தான் புள்ளையார் பேசுறேன். அப்பா, இப்பதான்ப்பா புரிஞ்சுது இவனுக்கு. வெட்டுல தோத்து போயிட போறோமேன்னு பயம் வந்து தோப்புக்காரணம் போடுறியா? என்ன காக்கா பிடிக்கிறத விட்டுட்டு அங்க போய் கவனி, ஓ எதிரி தூள் கலப்பிக்கிட்டு இருக்கான். உங்க பிறந்த நாளுக்கு பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி ஒரு கவிதை பாடி சன்மானம் வாங்கிட்டு போக வந்திருக்கேன். கவிதையா? ஆமா, இந்த கேசட்ல இருக்கு, கேளுங்க. ஜானகி, நீ பிறந்த பிறகுதான் அழகின்ற சொல் அகராதியில் இடம் பெற்றது. மலர்களுக்கு மமதை குறைந்தது, நிலவுக்கு உன்மேல் கோபம் வந்தது. அழகே அர்த்தமுள்ள அழகே, அன்று கேரும் விளையாடிய விரல்களுக்கு விருது வழங்கினாய், இன்று கவி பாடிய உதடுகளுக்கு என்ன பரிசு வழங்க போகிறாய்? உதடுகளுக்கு என்ன வழங்க போகிறாய்? என்ன அரையறதுக்கு வாட்டமா கண்ணத்த காட்டுறியா? வீட்டுல என்ன பெருச்சாளி மாதிரி கும்மாள் அடிக்கிற? லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார். பல்ல ஒட்டத்தான் ராஸ்கல். சினிமாவில இளசுகள் லவ் பண்ணா மட்டும் ஆனு பய பிறந்துகிட்டு பாக்குறீங்களே, இந்த வயசுலயும் வீட்டுல உங்க பொண்ணு லவ் பண்ணா மட்டும் ரத்த கண்ணீர் வருதோ? சினிமாவில எவன் முன்னையா லவ் பண்றான்டா? எவன் முன்னையா லவ் பண்றான்? இதெல்லாம் காதல் நினைக்கிறியா நீ? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அனுப்பிச்சிருக்கா என் பொண்ணு? ஏய் குருடா, கேட்டுக்க. நீ குருடன்னே நினைச்சா அவளுக்கு மேல கொஞ்சம் பாசம், அத்தோட சரி. மோகன் தான் என் உறவுக்கார பையன், அவன் தான் உறப்பில்லை. ஜானகி அவனைத்தான் லவ் பண்றான், அவனைத்தான் கல்யாணமும் பண்ணிக்க போறான். ஆனா அவன் உடல்ல ஊனை இல்லையே, ஹாண்டிகேப்டு இல்லையே, உனக்கு அறிவு இல்லையே. மோகன் கை விட பாரு, சுண்டு வரல இல்ல. இவன் தான் நிஜமான ஹாண்டிகேப்டு, ஏன்னா ஹேண்டிலேயே ஊனம். கை கட்டி இறக்கடா, நீ போயிட்டு வரலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஊனம் உள்ளவனைத்தான் கட்டிப்பேன்னு காலேஜ் மேடையில ஜானகி சொன்னது இவனை மனசுல வச்சுக்கிட்டு தான். இப்ப புரிஞ்சுதா? நீ நடிச்சதெல்லாம் வேஸ்ட். சிறு முனையில ஒரு குட்டி சோறு இருக்கு, போய் முட்டிக்க. என்னன்னா இவர் இப்படி ஆயிப்போச்சு எங்க? இது ஜானகி கிட்டத்தட்ட எங்க இப்படித்தான்.
செல்லா ஜானகி, செல்லா ஜானகி, செல்லா வேற என்ன பண்ண சொல்றீப்பா? ஒரு வழி வச்சுக்கோ. பட்டாப்பா கவலைய மறந்து காத்துல வரக்கா, காதலியோட குறைச்சி நேரம் குடும்பமே நடத்தா. வேண்டாப்பா நான் நல்ல பையன், வேண்டாப்பா நான் நல்ல பையன், வேண்டாப்பா வேண்டாப்பா நல்ல பையன், வேண்டாப்பா. ஒரு தம் அடிச்சு போட, அப்புறம் நோக்கத்தான் வாச. ஒன்னும் புரியலே, ஹரதம் அடிச்சு ஒன்னும் புரியலே.
ஜானகிக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியாதது எது? கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். நான் இப்பயே அறுவடை பண்ணோங்கிறேன், அட்லீஸ்ட் நாத்து நடவாவது ஆரம்பிக்கலாமே. என்ன வயலும் வாழ்வும் புரோகிராம? இல்ல நான் வேணும்னா ஜானகிக்கு பையன் பார்க்கலாமான். அடுத்த மாசம் சுவாமிகள் ஒருத்தர் மெட்ராஸுக்கு வர்றாரு, அவர்கிட்ட ஜானகியோட ஜாதகத்தை காட்டணும். அவர் சொன்னா சொன்னபடி நடக்குதான். சுவாமிகளை கேட்காம கல்யாண விஷயத்த ஆரம்பிக்க கூடாதுங்கிற அவ்வளவுதானே? ஆமா. விடு, சுவாமி மாங்கல்யம் தந்துணானந்தா அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருக்கார். என்னது நம்புற மாதிரி இல்லைங்கறியா? பாக்குற வரைக்கும் அப்படிதான் இருக்கும், பாத்துட்டா நம்பிடுவ. அவர் எங்க இருக்காரு? அடுத்த வாரம் மெட்ராஸ் வரார், வேணும்னா வீட்டு கூட வரவழைக்கலாம். சுவாமி மாங்கல்யம் தந்துணானந்தா. குட்டநாயர் சொன்னதெல்லாம் கவனம் இருக்குல்ல? உண்டு. கரெக்ட் டைமுக்கு வருவேன்ல? வரும். வீடு கரெக்டா ஞாபகம் இருக்குல்ல? அறியும். வேற வீட்டுக்கு போய் நிக்க மாட்டியே. ரைட், நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. போய்க்கோ, குழப்பம் ஒண்ணும் இல்லையே. குழப்பம் ஒண்ணும் இல்லையா? பச்சே, இந்த வேஷத்தில் என்ன பேர் என்றா? ஐயோ, எத்தனை வாட்டிதான் சொல்றது, பேரில் மட்டும் குறைச்சு குழப்பம். சுவாமி மாங்கல்யம் தந்துணானந்தா. என்னடா அது வேஷம்? சம்பந்தம் இல்லாம இருக்கேன் பாக்குறீங்களா? சம்பந்தம் மாதையே இருக்கேன். மாமரார் எவ்வழி, மருமகன் அவ்வழி. பாப்போம் இன்னைக்கு சுவாமிகள் வரப்போறார் தெரியுமோ? எங்கிட்டே சொல்றியா நீ? ஜெய் கல்யாணாய நமஹ, ஜானவாச முகூர்த்தஸ்ய ரிசப்ஷனாய நமஹ. ஜெய் கல்யாணாய நமஹ, ஜானவாச முகூர்த்தஸ்ய ரிசப்ஷனாய நமஹ. ஏய் குட்டவாயர், மேக்கப் போகணும் இருக்கு, அடையாளமே தெரியல. முண்டம், நிஜமாவே கண்டு போயிருச்சா? வா இப்படி. நாயர் இல்ல பரமசிவம். நான் உங்களை வர சொல்லலையே, குட்டநாயர் தானே சுவாமிகளா செட்டப் பண்ணி விட்டேன். என்ன சம்பந்தம் செட்டப் பண்ணி விட்டுக்காரு? நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகம் பண்றீங்க. வராங்க. ஜெய் கல்யாண ஜான்வாச முகூர்த்தஸ்ய ரிசப்ஷனாய நமஹ. வாங்க வாங்க சுவாமிகளே, என்ன அபச்சாரம் இது, உள்ள வராமே உள்ள வாங்களே. கொஞ்சம் இருங்க. சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்து. விவாகமா? என்ன சுவாமிகளே, அறுபதாம் கல்யாண பிராப்தி ரஸ்து. வாங்க சாமி, வாங்க 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 வாங்க, அவசர அவசரமா வாய குளிப்பாட்டிக்கிட்டு வர்றேன். 8:30 வருவதாக சொல்லிவிட்டு சுவாமிகள் சீக்கிரமாவே வந்து விட்டீர்களே. எதற்கும் நான் முந்திக் கொள்வது நல்லது இல்லையா? ஆமா ஆமா, இது என் ஒய்ஃப் ராஜராஜேஸ்வரி கல்யாண சத்திர மண்டபாய நமோ நமஹ. சுவாமிகள் மந்திரம் எல்லாமே கல்யாண சம்பந்தமா இருக்கு. யாம் கல்யாண ஸ்பெஷலிஸ்ட் அல்லவா, அதனால் தான். இவரே ராஜேஸ்வரி. தெரியும், தெரிந்து கொண்டேன் ஞான திருஷ்டியால். சுவாமிகளே, இது என் பையன், வெறுமை கூப்பிட்டா நித்யா, கூப்பிட்டா வரணும்னா சனி. சுவாமிகளே, தங்களிடம் இரண்டு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கேள் மகனே கேள், ஆனால் இரண்டுக்கு பிறகு வேண்டவே வேண்டாம். சினிமாவில் ஹீரோ நடிக்க வாய்ப்பு எனக்குண்டா? கண்ணாடியில் உன்னை நீ பார்த்து கொண்டதே இல்லையா? அதைத் தவிர நான் வேறொன்றும் செய்வதில்லையே சுவாமிகளே. நான் மாங்கல்யம் தந்துணானந்தா. சினிமாவை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு ஸ்கோப் இல்லை. எனது சக சுவாமிகள் ஒருவர் இருக்கின்றார், சினிமா ஸ்கோப் ரீல் ஆனந்தா, அவருக்கு லெட்டர் தருகிறேன், போய் பார். ஜாதகத்தை கொடு. ஜானகி ஜாதகமா? கொடுப்பதற்கு முன்னால் தங்களுக்கு எப்படி தெரிந்தது? ஞான திருஷ்டியில் தான். அவளுக்கு எப்ப கல்யாணம் செஞ்சா நல்லபடியா இருக்கும்னு பார்த்து சொல்லுங்க சுவாமி. ஒரு தடவைக்கு இரண்டு தடவையாக பார்த்து கவனமாக சொல்லுங்கள் சுவாமி. ஜாதகத்தை நல்லா பாருங்க, ஆனா சாதகமா சொல்லுங்க சுவாமிகளே. சாதகமாக எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவன் கட்டளைப்படித்தான் சொல்ல முடியும். யார் அந்த ஆண்டவன்? ராஜேஸ்வரி மணாளன். யார் ராஜேஸ்வரி மணாளன்? சம்பந்தம். யார் இந்த பையன் சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கொண்டு? அதானே, நீங்க ஜாதகத்தை பாருங்க சாமி. 7 குரு, 8 சுக்கிரன். பிரம்மாதமான ஜாதகம். இந்த வருடமே திருமணம் நடக்கும். வேறு ஏதாவது கண்டிஷன் இன்னாரத்தான் பண்ணிக்கலாம்னு. ஓஹோ, அது வேறு இருக்கிறதோ? அதானே முக்கியம். அடடே சனி, கூப்பிட்டீங்களா சுவாமி? பேசாமற சனி. சனி புதனோடு சேர்கிறானே. நல்லதானே, அந்த வாரம் சீக்கிரம் ஓடிவிடும். பேசாம இரு. ஏன் சுவாமி, அதனால என்ன ஆகும்? சனியும் புதனும் உறவாடுவதால் உங்கள் மகளுக்கு உறவில் தான் திருமணம் நடக்கும். அப்பொழுதுதான் ஜானகியின் மாங்கல்ய பாக்கியத்திற்கு நல்லது அல்லவா? அவர் சொல்லட்டுமே. அவர் சொன்னால் என்ன, நான் சொன்னால் என்ன? உள்ளதைத்தானே சொல்ல போகிறேன், உற்பத்தி செய்தா சொல்ல போகிறேன். ஜெய் மாங்கல்ய தாரண கெட்டி மேள சப்தாய நமக. சூழ்நிலையா எனமக, அப்படியா எனமக, ஹெல்ப்லெஸ் ஆய நமக, அண்டர்ஸ்டாண்ட் ஆய நமக. இனிகள் விவாக பிராப்தி ரஸ்து, நான் வருகிறேன்.
நான் வருகிறேன் வருகிறேன். ஐயோ பழைய கனவுலையே. உங்களுக்கு என்ன வேணும்? யார் நீங்க? சுவாமி மாங்கல்யம் தந்து ஆனந்தம். நாங்க அவர் சிசியகன். நான் முத்து ஆனந்தம். அம்ஜத்தானந்தா. அப்ப அந்த சாமியார் யாரு? யாரோ சாமியார் வந்தாரா, அவர் சொன்னாரா என் கல்யாணத்தை பத்தி முடிவு இருக்க? அந்த சாமியார் யாரு? ஆண்டவன் பிரதிநிதிமா. அந்த ஆண்டவனே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இப்ப என்ன சொல்ற நீ? நான் இந்து மனசார நேசிக்கிறேன், அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். போயும் போயும் ஒரு குருடனையா? குருடன் கொச்சையா சொல்லாதீங்க, பார்வை இல்லாதவரும் சொல்லுங்க. பார்வை இல்லாதவன் குருடு இல்லாம என்ன செவிட? என்ன கேட்டா நல்ல விஷயங்களை பார்த்தும் பார்க்காதவன் மாதிரி போறவன் தான் குருட. பெற்றவங்கிட்டே தட்டுவோமா? காதல் கூட ஒரு தத்துவம் தாப்பா, சம்பந்தப்பட்ட ஜோடியை தவிர வேற யாருக்கும் லேசில புரியுறதில்ல. அதுக்காக கண் இல்லாதவனை கட்டிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்பட முடியுமா? அப்பாவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கண் பார்வை போறா அவரை விட்டு ஓடி இருப்பீங்களா? ஓடிட்டான் போயிருப்பா சொல்ல. ஐயோ, இவரை எந்த கணக்கிலையும் சேர்த்துக்க முடியாது விடு. உனக்கு உறவுல தான் புள்ள இருக்கணும், அப்பதான் தாலி பாக்கியம் நல்லா இருக்கும். தாலி வேண்டாம், மோதிரம் மாத்திக்கிறோம். சரி, மோதிரம் பாக்கியமா நல்லா இருக்க வேண்டாமா? என்ன தகராறீங்க அண்ணா? ஜானகி சொன்னதை கேட்டீங்களா? இப்ப என்ன, ஜானகிக்கு புருஷனா வரப்போறவன் நம்ம உறவுக்கார பையனா இருக்கணும், அவ்வளவுதானே? நீர் கவிஞர், உமக்கு தெரியும் தாலியோட அருமை. உறவுல வேற யார் இருக்கா மோகனை தவிர சொல்லும், ஜானகி கிட்ட சொல்லும். ஜானகிக்கு இந்துவே பிடிச்சிருக்கு, இந்துவே நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது இந்து நம்ம உறவுக்கார பையன் இல்ல, அவ்வளவுதானே? கிலேபி மாதிரி சுட்டி சுட்டி சொன்னதே சொல்லிட்டு இருக்கிற அறிவு கட்ட மச்சான். இப்ப நீர்தான் மயக்கம் வந்து சுத்த போறீர் ராஜேஸ்வரி. இந்துவ ஜானகியோட மாமன் மகனாக்கிட்டா என்ன? நான் வளர்ற அறிவு கட்ட மச்சான். ஜானகியோட மாமை யாரு? நான் இந்துவ புள்ளையா ஸ்வீகாரம் எடுத்துட்டா? பாமா பா. ஆமா, அப்ப உறவுக்கார ஆயிட்டான். அப்ப நடத்து கல்யாணத்தை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? ஆஸ்பத்திரிக்கு வந்த அந்த கிழவனை தான் கட்டுவேன், அடம் பிடிக்கிறேன். ஆமா, நான் அவர்தான் கட்டிப்பேன். அவனுக்கு என்ன வயசு தெரியுமா? தெரியும், ஜாசனு கிடையாது, 84 ஆகுது. அந்த கிழவனுக்கு என்ன நோய் தெரியுமா? தெரியும், நான் தானே நர்ஸ். என்ன தெரியும்? சிறுநீர் தான் ஏற்கனவே வேலை செய்யாம நின்று போச்சு. இருதயம் இப்ப அப்போ பயமுட்டு இருக்கு, பிரஷர் குறைஞ்சிட்டே வருது. ஒரு பக்கம் கை கால் விளங்கல, எல்லா நோயும் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு கிறிஸ்தவ மாப்பிள வேணும், நல்ல சொத்து இருக்கணும், அவர்கிட்ட இருக்கு, அவரே கட்டிக்கிறேன். நீ சொன்னதை பார்த்தா ஒரு வாரம் கூட தங்க மாட்டான் போல இருக்கு அந்த கிழவன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னா கூட போறோம், சந்தோஷத்துல உயிர் போயிடும். பணக்கார விதவாயிடுவேன், கிறிஸ்தவ விதவாயிடுவேன், அதானே உங்களுக்கு வேணும்? நான் அவரே கட்டிக்கிறேன். வாப்பா வா. வணக்கங்க. என்ன ஏன் வர சொன்னீங்க? உட்காருப்பா. பரவாயில்ல பரவாயில்லைங்க. ஏசு ஆணையில அரைஞ்ச மாதிரி உன்னை ஆணையில அடிச்சிட்டேன், அதுக்கு தான் அனுபவிக்கிறேன். நீயே என் பொண்ணை கட்டிக்க. பொண்ணு? ஆனா அதுக்கு முந்தி உன் பொது அறிவை பத்தி ஒரே ஒரு கேள்வியாச்சும் கேட்கிறேன், அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடு, உன்னை என் மாப்பிள்ளையா ஏத்துக்கிறேன். அப்போ எனக்கு பதில் தெரியற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டா சரி? நான் ஒரு கேள்வி கேக்குறேன்ப்பா, பதில் சொல்லட்டும். கேளு. அடுத்த மாசம் சூரிய கிரகணம் வரப்போகுது, அது இந்தியாவில தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. தெரியாது சார். கரெக்ட் தம்பி, அந்த கிரகணம் இந்தியாவில தெரியாது. ஐயோ, என்ன புது அறிவு பாத்தீங்களா? அதானு தபார், நீதான் என் மாப்பிள. சாக போற கழிவுன தான் கட்டிப்பேன்னு சொல்லி பயமுத்தி அப்பா மனச மாத்திர ஐடியா எந்த சினிமால வருது? ஒரு சினிமாலயும் வரல, அதான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்க அண்ணனுக்கு வியவஸ்தையே கிடையாது, தத்தெடுத்துக்கிறதுனா என்ன வேட்டு சட்டை மாத்திர மாதிரியா சோத்த போடுறே? சரியான மாங்கா மடையம், மாங்கா மடையம். என்ன ஏன் பேர் அடிபடுது? மாங்கா மடையம்னா நீர் தானே? சரி. ராஜேஸ்வரி,
உங்க அனுமதி இல்லாம இந்துவையும் சாப்பிட அழைச்சிட்டு வந்திருக்கேன். சத்த பிள்ளையா? தப்பு இல்லையே. தப்புன்னு சொன்னா உடனே இந்துவ திருப்பி அனுப்பிச்சிருக்கோம். நானும் சாப்பிடாம திரும்பி போயிடுவேன். நானும் போயிடுவேன். நானும் போயிடுவேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ வந்து உட்காருப்பா. சரிங்க. ஏண்டா சனி, உன்னை தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு இந்துவ தத்தெடுத்துக்க போறேங்கிறான். 10 லட்சம் போச்சுடா உனக்கு. ஆப்டரால் 10 லட்சம் ஒரே வருஷத்தை சம்பாதிச்சிருப்பா சினிமால. நான் இந்துவுக்காக எதையும் விட்டு கொடுக்க தயார்ப்பா. சபாஷ் குருஜி, நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டான் எல்லாரையும். அவுட் ஹவுஸ்ல இருந்து டைனிங் ஹால் வரைக்கும் வந்தாச்சு. திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி. சாப்பிட மாட்டேன், எழுந்து போயிடுவேன். நானும் எழுந்து போயிடுவேன். நானும் எழுந்து போயிடுவேன். இந்துவ பத்தி மூச்சு விடப்படாது. இந்து இந்த வீட்டு மாப்பிள்ள. எனக்கு தத்து பிள்ள. நீர் அவனை தத்து எடுத்துக்கணும்னா பெத்தவங்களோட சம்மதம் வேணும். இருக்க இல்ல இல்லன்னா சுயாரம் செல்லாதுன்னு அப்பங்காரன் கேஸ் போட்டா பல்லீனம் இல்லைன்னு தெரியாம கவிதை எழுதிட்டு இருக்கிற நீர் அப்புறம் கம்பீண்டிட்டு இருப்பீர். எங்க அப்பா வந்து ஏப்பா தயங்குற? உங்க அப்பா ஸ்வீகாரத்துக்கு சம்மதிக்க மாட்டாரா? ஸ்வீகாரத்துக்கு சம்மதிக்கிற அப்பாவா அழைச்சிக்கிட்டு வரேன். ஓகேதானே? எனக்கு முதலிரவு நடக்குதுப்பா. முதலிரவா? ஐயோ என்னடா, சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாவோட அப்பங்கார மனசு மாறுறதுக்குள்ள மோதிரத்தை மாத்திட்டு முதலிரவு முடிச்சலாம் பார்த்தேன். சரி உடனே கிளம்பு. என்னப்பா இந்நேரம் ட்ரபிள் பண்ணிட்டு போயா? என் அப்பா மாதிரி வேஷம் போடணும்ப்பா. இன்னைக்கு ராத்திரி சிங்கப்பூர் பிளைட்ல எங்க அப்பா வரான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு வாப்பா. நான் வர முடியாது. பிளீஸ் உயிர் காப்பான் தோழ. பெரிய உயிர் காப்பான் தோழ. முதல் இரவு தியாகம் பண்ணிட்டு நீ நாயரை கூட்டிட்டு போ. நாயர் ஏற்கனவே சித்தப்பா வேஷம் போட்டாச்சு. நான் வர முடியாது, போயா. இருந்திருந்து பத்தாயிட்டு அதையும் கெடுக்க பாக்குறியா? பிளீஸ் பாப்பா, நான் வர முடியாது. சொன்னா கேட்கணும். பிளீஸ் பாப்பா, நான் வர முடியாது. பிளீஸ் பாப்பா, எல்லாம் மனசை மாத்தி போடுறாடா. நான் வர முடியாது, போயிட்டு கண்ணா. பிளீஸ் வர முடியாதுன்னா வர முடியாது, போயா. இத பாருங்க, முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. பாவம் சொல்லா, நாளைக்கு தான் முதல் இரவு. ஆஹா, தாய் குலமே நீ வாழ்க, போயா பாப்பா. போலாம். இந்து என்ன நாயர் முத்துவ என்ன காணும்? கவலை வேண்டா, இப்ப வரும். அப்பா வேஷம்ப்பா, டீசெண்டா போட்டு வருவானா? ரவுடி மாதிரி வந்து நிக்க போறாவே. கவலை வேண்டா, அவட பரமசிவம் உண்டு, கவனிச்சுக்கும். நீங்க அப்பா பேர் என்ன? துரியோதனன். துரியோதனோ? ஆமா. ஏன்? ஐயோ, நான் துச்சாதனன் முத்துவிடம் தப்பா பறஞ்சல்லோ. ஐயோ, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எங்க அப்பா பேரு துரியோதனன் துரியோதனன் சொல்லி வச்சிருக்கேன். அவன் வந்து துச்சாதனன் சொல்ல போறான். ஐயோ, தப்பெங்கில் பறஞ்சு தழிச்சுக்கும் சொல்லலாம். தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருப்பேன், எல்லாரும் அழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜானகியோ? ஓ, மலையா சித்தப்பா? சித்தப்பா இல்ல, சின்ன பெரியப்பா. பெரிய சித்தப்பா? ஓ, ஐம் சாரி, மறந்துட்டேன். நீங்க இந்துக்கு என்ன வேணும்? யாரும் மறந்து போய் குறைச்சு டைம் கொடுத்தா யோசிச்சு சொல்லும். ஹலோ, எத்தனை நேரம்ப்பா எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரம் சரி. யாரு உங்க அப்பா வர போறது? ஆமா ஆமா. யாரு உங்க அப்பா வர போறது? எங்க அப்பாவே வர போறாரு, அவரோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நானே பேசுறேனே. ஹலோ, நான் தான் பந்தய சம்பந்தம் பேசுறேன். பம்மல் சம்பந்தம் மாதிரி. ஏ துரியோதனன் அலை துச்சாதனன் பேசுறேன். என்ன அறக்கு இருக்கணும்? உங்களுக்கே ரெண்டு பேரா இல்ல இந்துவுக்கு ரெண்டு அப்பாவா? மிஸ்டர் சம்பந்தம், இந்து எனக்கு ஒரே பிள்ளை, நான் அவனுக்கு ஒரே அப்பா. புரியுதடா அறிவு கட்டவனே. அதுல உனக்கு குழப்பம் இல்லாம இருந்தா சரி. ஆமா, உங்க வயசு என்ன? 50 இருக்குமா? கூட ஒண்ணு சேர்த்துக்கங்களேன். 501? 501? சரதலப்பா அப்பாங்கிறது சரியா இருக்க? இந்து இந்து இந்து, உங்க அப்பா வந்துக்கிறேன்டா. உங்க அப்பா வந்துக்கிறேன். உங்க அப்பா வந்துக்கிறேன்டா. இங்க கூட்ட நீ என்ன வர சொல்லிட்டு? யாரே காட்டு கூச்சல்?
கடலுக்குள்ளே உப்பப்பா, விளையாட்டுல கப்பப்பா, வெத்தல போட்ட துப்பப்பா. நான் தத்தெடுத்தா என்ன தப்பப்பா, நான் தத்தெடுத்தா என்ன தப்பப்பா. கொண்டுட்டீங்க சார், கொண்டுட்டீங்க. என் பிள்ளைய நீங்க தத்தெடுத்துக்கிறீங்க, உங்கள நான் தத்தெடுத்துக்கிறேன். எப்படி? இது இவர் தான் என் அறிவு கட்ட மச்சான். கேள்விப்பட்டுக்கிறான். அறிவு கட்டவன் ஆஸ்கல் நீயா? இவர் யாரையும் விட்டு பண்ணிட்டு என்ன மரியாதை நம்ம பேசுறாரு? நீ சொன்னது கழிட்டு. நான் என்ன சொன்னேன்? அறிவு கட்ட மச்சான் சொன்னது. என்னடா எல்லாருமா சேர்ந்து பைத்தியமா அடிக்கிறீங்க? என்ன இப்ப புரிஞ்சுதா? உங்க மச்சான டாக்டர்கிட்ட காட்டுங்க, சட்டையை கீசிக்கிறதுக்கு முன்னாடி. சம்பந்தம் ஒரு வீடு தானே? இதான் நிச்சயமா தெரியுமா? சத்தியமா தெரியும். ஏன்னா நான் தான் சம்பந்தம். இந்து இந்த வீட்டுல அவுட் ஹவுஸ்ல கூடி இருக்கானே? ஆமா. அவமானம் அவமானம். அவுட் ஹவுஸ்ல இருக்கிறதுல என்ன காண அவமானம்? நான் நினைச்ச லைட் ஹவுஸே வாங்குவோய். கவர்மெண்ட் விற்கணும் ஓய், சொல்றத கேளு ஓய். நேத்து ஜப்பான்ல டிஃபன் சாப்பிட்டேன். ஆஃப்டர் ஆல் டிஃபன், வெறும் டிஃபனுக்கு மட்டும் என்ன செலவாச்சு தெரியுமா? 1000 ரூபீஸ் உங்க ஊர் கணக்கு பிரகாரம். வெறும் டிஃபனுக்கு மட்டும் 1000 ரூபாய் டிஃபனா? அப்புறம் ஒரு வருஷத்துக்கு சாப்பிட மாட்டேற? ஒட்டவமா நேரு. அப்படிலாம் நான் செலவழிக்கிறேன் ஓய்? என் பையன் எங்க அவுட் ஹவுஸ்ல குடி இருக்கான். அவமானம். கொஞ்சம் நீ யாரு? துரியோதனன், இந்துவோட அப்பாவா? எஸ். அத முதல்ல சொல்ல வேணாமா? புண்ணாக்கு. எஸ். உலகம் ஊரா சுத்தி என்ன புண்ணியம் காணவாய்? அதான் இப்ப சொல்லிட்டேன் போய். துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கா? இருக்கு. துப்பாக்கி கையில இருக்க? வீட்டுல இருக்கு. ஐயோட கொண்டாடுறதானே? எதுக்கு? உடனும் உண்மைய. உண்மை வேற சொல்லிக்கிட்டு ஒரு இம்போஸ்டர் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்கேயும் ஒத்தனா? நான் கண்ட்ரியை விட்டு போய் 3 மாசம் ஆல. What has happened to India? I think it has become a country of imposters. And posters too. இந்து, பிரளயம் உண்டு கண்டுட்டுண்டோ? இல்ல, இப்ப காணாம். என்ன சொல்ற நீ? ஒரு ஆளுக்கு 2 அப்பா வந்தால் பிரளயம் வராதோ? 2 அப்பாவா? மாடியில் முத்தப்பா,
கீழே நின்ற சொந்த அப்பா. எங்க அப்பா வந்துட்டாரா? வந்தாச்சு. இந்து ஒரு அப்பா வந்துக்கிறான். எங்க கீரா? உன் முன்னாலதான் கீரான். நீடானா? எத்தனை நாளா அப்பா வைக்கிற? அவன் பிறந்ததுல நான் தான் அப்பா. ஆமா, நீ இப்பட்டா ஒரே ஒரு அடி செருப்பால. என்னம்மா தப்பு? ராமாயணத்துல இல்லையா, இல்ல உடைக்கிறவங்களுக்கு தான் என் பொண்ணு ஜானகிய கொடுப்பேன்னு ஜனகர் பெட்டு வைக்கலையா? சம்மந்த வச்சா பெட்டு, ஜனகர் வச்சா சுயம்வரமா? அவர் செஞ்சதும் தப்புதான். ராமருக்கு பதில ராவணன் வில்ல வச்சிருந்தா ராம சீதையை தூக்கிட்டு போய் அசோகவனத்துல வச்சுக்குவாரா? சும்மா வளராதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. யார பத்தி கவலையும் கிடையாது, ஒரு பொது நோக்கு கிடையாது, ஒரு நல்ல சிந்தனை கிடையாது. வெட்டல பட்டிதான் உங்களுக்கு உலகம், அவர் சின்ன உலகம் உங்களுக்கு. பெத்த பொண்ணே பந்தய வைக்கிற நவீன தர்மபுத்திரர். ஏன் சார், ஏன் சார், உங்க பொண்ணு உங்க பொண்டாட்டி வைக்கிறதானே பந்தியமா? அந்த தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா உங்களை அப்பா சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. ஜானகி, திருந்திட்டேன்மா, நான் திருந்திட்டேன், நான் திருந்திட்டேங்கிறவன் நின்னு திரும்பி பாருமா. விட்டுட்டேன் ஜானகி, விட்டுட்டேன். எது? வெத்தலை சீவலை இப்பவே விட்டுட்டேன். வெட்டு வைக்கிற பழக்கத்தை மட்டும் அடுத்த வருஷம் விட்டுறேனே. ரெண்டையும் ஒரே டயத்துல விடுறது ரொம்ப கஷ்டமா? அத கூட உங்களால விட முடியாது, செத்தாலும் விட முடியாது. என்ன பெட்டு? ஜானகி, 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 ப்ளீஸ் ஜானகி, கிட்ட வராதீங்க. ஜானகி, ஜானகி, ஐ லவ் யூ ஜானகி. ஐ ஹேட் யூ. அப்படி சொல்லாத ஜானகி. ஜானகி, நான் சொல்றத கேளு ஜானகி. என் பின்னாலே வராதீங்க ஜானகி. ஜானகி ப்ளீஸ், என்னை தொடாதீங்க ஜானகி. ஜானகி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு ஜானகி ப்ளீஸ். யூ காட் டு ஹெல்ப். எல்லாருமே சேர்ந்து இப்படி முற்றுகை போராட்டம் நடத்தினா எப்படி? ஆஸ்பத்திரி காரிடார்ல நடக்கவே விட மாட்டேங்கிறாள். ஓட்டு கேட்கற மாதிரி பின்னாலேயே துரத்தி துரத்தின்னு வந்தா எப்படி சார்? நான் இத்தனை தடவை தான் திருப்பி திருப்பி அதையே சொல்றது. இது என்ன மாயாஜாலமா? சூமந்திர காலினா உடனே கண் பார்வை வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சதை செஞ்சிருக்கேன். அவர் மேல பாரத்தை போட்டு. சாரு ஆண்டவனா? இவர் மேல என்னோட சீஃப் ஸ்டேட்ஸ்ல இருக்கார். டாக்டர், இந்து கண் பார்வை வந்துடுமா? கண் பார்வை வந்துருமாவா? ஜிஓகே அவரைத்தான் கேட்கணும். அவர் யாரு? ஸ்பெஷலிஸ்டா? காட் ஒன்லி நோ சொன்னேன். டாக்டர் நான் தான். நீ தான் அடிச்சியா? ஏமா, மூஞ்சில விட்டு அறியறதுக்கு லேசா எதுவும் கிடைக்கலையா? பிளவர் வாஸ் தான் கிடைச்சதா? பிளவரால் அடிக்கிறதுக்கு என்ன? ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஆபரேஷனை பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் கட்ட வைப்பேன். நீங்க எல்லாரும் பொறுத்துண்டு தான் இருக்கணும். அந்த ஏழு நாட்கள். எது அந்த ஏழு நாட்கள்? புரியறதோனோ? சரி, எல்லாரும் போங்க, போங்க.
எஸ் டாக்டர், நான் ஜானகி தான் பேசுறேன். கண் கட்ட உக்க போறீங்களா? எத்தனை மணிக்கு? கண்ணை மெதுவா முழிச்சு பாருங்க. கண்ணுக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் இருக்க கூடாது. மெதுவா மெதுவா மெதுவா. தப்பெங்கில் பறந்து நான் சனி குடிச்சி நானுமா குதிரை பரவாயில்ல, தேவரத்திலும் தேவை சான்ஸ் வாங்கி கொடுங்க. அப்பா இந்து, நன்னா பார்த்து சொல்லுப்பா, நாங்கெல்லாம் கூட குதிரையாவா தெரியறோம். ஆமா சார், நீங்க கொஞ்சம் குள்ள குதிரையா தெரியறீங்க. அப்ப நானு நீங்க கருப்பு குதிரை. கண்ணா நல்ல கண்ணை தொடச்சிட்டு பாருப்பா. கணக்கிறீங்களே? குழப்பறியே, இந்த மாதிரி நடக்க சான்ஸா இல்லையே. நான் என்ன பாக்குறேன்னு எனக்கு தானே சார் தெரியும். எப்படி நடந்திருக்கும்? ஆபரேஷன் செய்யும் போது நாம கவனமா தானே இருந்தோம். உனக்கு 24 மணி நேரமும் கிண்டி ஞாபகம். அந்த ஞாபகத்திலேயே ஏதாவது அனஸ்தீசியா கொடுத்துட்டீரோ? ஆப்டிக் ஆர்டரியோட ஈக்வினி நாட்டையும் சேர்த்து வச்சு தச்சுட்டுமா? ஐயோ, முடிய பிச்சைக்காரன் போல இருக்கு. உம்மால முடியாது, உனக்கு முடியாது. இந்த நேரம் பார்த்து காந்திலால் வேற ஊர்ல இல்ல. அப்படின்னா இன்னொரு ஆபரேஷன் செய்யலாமா? ஐயோ வேண்டாம் சார், அப்புறம் குரங்கா தெரிய போறது. குதிரையே பெட்டர். பாருங்க சார், இந்த குதிரை பார்வை தான் எங்களுக்கு ஒரே மர்மமா இருக்கு. மருத்துவ விஞ்ஞானத்துக்கே இது ஒரு சவால், ஒரு புதிர். காந்திலால் இல்ல, கடவுள் தான் இந்துவ காப்பாத்தணும். டாக்டர், நீங்களே இப்படி கைவிட்டுட்டா நாங்க என்ன பண்றது டாக்டர்? இத பார் ஜானகி, உனக்கு குறுகிய பார்வை தான் பிடிக்காது. குதிரை பார்வை என்ன, இருந்துட்டு போட்டமே கல்யாணத்துக்கு நீ போட்ட கண்டிஷன் படி இதுவும் ஒரு வகை ஊனம் தானம்மா. கண்டிஷனை தூக்கி குப்பையில போடுங்கப்பா. கண்டிஷனை போடுறது நீ, குப்பையில போடுறதுனால அத நான் எப்போ வாபஸ் வாங்கியாச்சு? அவருக்கு நல்ல பறவை வந்தே ஆகணும். உங்களால முடியலன்னு சொல்லுங்க, அவர் அமெரிக்கா கழிச்சிட்டு போறோம். அங்க வந்தும் மனுஷங்க எல்லாம் குதிரையாதான் தெரியுதுன்னு நான் சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்றீங்க? நீ மேடையில கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணுமே தான் இப்படி ஒரு நாடகம் ஆடின. அப்போ நீ கண்டிஷனை வாபஸ் வாங்கிட்ட, நான் நாடகத்தை வாபஸ் வாங்கிட்டேன். எனக்கு பார்வை சரியாதான் இருக்கு. உங்க வயசு என்ன சார்? 24 சார். படவாயம் புள்ள வயசு. ரெண்டு நாளா எங்களை மண்டையை பிச்சுக்க வச்சு, சட்டையை கிழிக்க வச்சு, எனக்கு இருந்த கொஞ்சம் மூளையும் குழப்பி, மெடிக்கல் சயின்ஸை ஃபூல் பண்ணிட்டேடா படவா. நன்னாரு படவா, நன்னாரு. இந்து ஜனகி, எல்லாரும் பாக்குறாங்க. ஐயோ, எப்படி ஃப்ரீஸ் ஆகி செலையாட்ட நிக்கிறாங்க? நம்ம காதலுக்கு இருக்கிற தெய்வீக சக்தியால. பெட்லயே ஒரு சின்ன பெட் வச்சுக்கலாமா?
பந்திய சம்பந்தத்துக்கு தப்பாம வந்திருக்கிற மாப்பிள்ளதான் நீங்க. அது என்ன பெட்டு சொல்லுங்க. காத்துல எழுதணும் முடியுமா உன்னால? அவ்வளவுதானே இந்து எழுத்து தெரியணுமே. அது எப்படி காத்துல எழுதுனா எழுத்து தெரியும்? நான் எழுதுறேன் பா. எங்க பாப்போம்? என்ன பெட்டு? ஒரு ரூபா. ஏ கஞ்சூஸ். சரி உங்க இஷ்டம். நான் எழுதிட்டேன்னா அப்புறம் ராத்திரி பூரா ஏன் இஷ்டம்? காத்துல எழுதுங்க பாப்போம்.